வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழ்மார்பு அறக்கட்டளையின் கருத்தரங்கத்திலே இன்றைய தலைப்பாக எம்டனின் மெட்ராஸ் மப்பான் வேண்டும் ராஜராஜ சோழனும் என்ற தலைப்பிலே பேச உள்ளேன். நான் பேசுவதற்கு பின் பேசுவதற்கு முன்னதாக முன்பேயே ஒரு சில நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். முதலில் எனக்கு இந்த கருத்தரங்கத்திலே எம்டன் பற்றி பேச வாய்ப்பு கொடுத்த தமிழர் அறக்கட்டளைக்கும் அதன் தலைவர் சுபாஷினி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சுபாஷினி அவர்கள் ஏற்கனவே இந்த புத்தகம் பற்றிய ஒரு விமர்சன கட்டுரையை மிக அழகாக கொடுத்துள்ளார், அதற்கும் என் நன்றி. இரண்டாவது, மயிலியைச் சேர்ந்த வரலாற்று அறிஞர் திரு சுந்தர் பரத்வாஜ் ராஜராஜன் மேல் பற்று கொண்டு அவரின் பெயரான சிவபாத சேகரன் என்று தன் புனைப்பெயராக வைத்துக் கொண்டார். எஸ்பிஎஸ் என்று கூப்பிடுவோம் சுருக்கி. இந்த புத்தகத்திலே உள்ள எனக்கு கிடைத்த கருவை அவர் எனக்கு எடுத்துரைத்தவர். திடீரென பேச்சுக்கிடையிலே, உங்களுக்கு தெரியுமா, ராஜேந்திரனின் உடையாளர் கல்வெட்டு ராஜேந்திர சோழன் ராஜராஜன் இறந்த மூன்றாம் நாளன்று தன் மகுடத்தை திரும்ப பெற்றுக் கொண்டதாக ஒரு செய்தி வருகின்றது. ராஜராஜன் இறப்புக்கும் இதற்கும் தொடர்புண்டா என்று கொஞ்சம் ஆலோசித்து பாருங்களேன் என்று கேட்டுக்கொண்டார். அதனும் கூட அவர் என்ன செய்தார் என்றால், இன்னும் வேறு சில சாம்பவ விரதம் பற்றிய நூல்களை எல்லாம் கூட கொடுத்தார். ராஜராஜன் சமாதி அடைந்தான் என்ற நூல்களை ஆராய வேண்டும் என்றார். அதன் பிறகு இந்த சப்ஜெக்டை எடுத்துக்கொண்டு எப்படியெல்லாம் செய்வது என்று ஆராய்ந்து கொண்டிருந்தேன். அது சில காலம் பிடித்தது. மூன்றாவது நண்பர் சிங்கப்பூரில் வசிக்கும் நண்பர் விஜயகுமார். இவர் ஐடல் தீஃப் என்ற ஒரு பிரபலமான புத்தகத்தை எழுதி, அதாவது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிசம் என்று சொல்வார்கள், அந்த வகையிலே எழுதி புகழ்பெற்றவர். இவரும் கப்பல் கமலில் பணி செய்வதால் எனக்கு எம்டன் பற்றி ஏகப்பட்ட தகவலை அள்ளித்தந்தவர். அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற நூற்றாண்டிலே, இருபதாம் நூற்றாண்டிலே மிக பெரிதாக பேசப்பட்டது இரண்டு கப்பல்கள், ஒன்று டைட்டானிக், இன்னொன்று எம்டன். டைட்டானிக் கப்பல் அல்பாயசு பிப்ரவரி 1912 பிப்ரவரி 10ஆம் தேதி சவுத்தாம்ப்டனில் கிளம்பி சரியாக 5 நாள் கூட இல்லாமல் 5ஆம் நாள் அதிகாலையிலேயே அட்லாண்டிக் மகாசமுத்திரத்திலே முழுகி உடைந்து 1000 பேரை கொன்று பிழைத்து விட்டது. அது எதனால் புகழ்பெற்றது? ஒரு சினிமா வந்ததினால் புகழ்பெற்றது. ஆனால் எம்டன் அப்படி இல்லை. எம்டன் 1909 மிதக்க விடப்பட்டது. அதன் பிறகு ஜெர்மனியின் கீழே கடற்படையிலே அது சேர்ந்து கொண்டது ஒரு கப்பலாக, ஃப்ளீட்டில் சேர்ந்து கொண்டவுடன் அது அர்ஜென்டினா வரை சென்று ஜெர்மனிக்கு சென்று பிறகு அங்கெல்லாம் வந்து சில பொருள் இறங்கி கலந்து கொண்டு அதற்கு பிறகுதான் வந்தது. 1914 முதல் உலகப் போர் ஆரம்பித்தது. ஜூன் மாதம் ஆரம்பித்தவுடன் எம்டன் கப்பலில் உள்ள கேப்டன் கார்ல் வான் மூலர் அவர் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய தளபதிக்கு ஸ்பீட் என்று பெயர், அவர் பெயர் அவர் அவரிடம், நான் பிரிட்டிஷ் அதிகாரத்தை உடைக்க விரும்புகிறேன், அதுவும் கடல் அதிகாரத்தை உடைக்க விரும்புகிறேன், என் எம்டனை தயவு செய்து இந்திய கடற்பகுதியிலே உலவ விடுங்கள், எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்கள், நாங்கள் இதை உருவாக்கி காண்பிக்கிறோம் என்று சொல்கிறார். சொன்னவுடன் அவர் ரொம்ப ஆனந்தம் ஸ்பீடுக்கு. உடனே என்ன பண்ணிட்டாரு, நீ போகிறதான் போகிற ஒரு துணைக்கப்பல் ஒன்று எடுத்துன்னு போ அப்படின்னாரு. அது இந்த கறிக்கப்பல், அது அப்படி எப்படின்னா மெயின் கப்பல் போகும், டம்ப் இதை பங்கரிங் சொல்லுவோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது அப்போல்லாம் நீராவிஞ்சின் தானே, அதுக்கு தேவையான கறிகளை ஒரு கோடவுன் மாதிரி ஒரு கப்பல் எடுத்துன்னு போகும். அது போகும்போது வரும்போது இந்த கோடவுன்லேருந்து கறி எடுத்துன்னு போயிட்டு போய்டும், திருப்பி கறி கொண்டு வந்து திருப்பி வைக்க அங்கே நிற்கும். அது
இஸ் ஓன்லி ஸ்டாண்டர்ட் ஆஃப் இது இதுதான். இந்த ஒரு கப்பலையும் கொடுத்து எம்டன் அனுப்பிச்சி வச்சுட்டார், நீ ஃப்ரீ ஃப்ரீடம் உனக்கு கொடுத்தாச்சு, நீ பிரிட்டிஷோடைய கடற்படை பலத்தை உடை, அவர்கள் வியாபாரத்தை நொறுக்கு, இதுதான் உன்னுடைய வேலை என்று சொல்லி அனுப்பிவைத்து விட்டார்கள். அது கீழைக்கடல் பிராந்தியத்திலே ஆகஸ்ட் மாதம் உலவ ஆரம்பித்தது. மெதுமெதுவாக 1, 2, 3 என்று வணிகக் கப்பல்களை எல்லாம் மூழ்கடித்தது. மூழ்கடித்தவுடன் அப்போது அந்த மளிகை கப்பல் மூழ்கடித்ததெல்லாம் சர்வசாதாரணம். ஏனென்றால் அந்த காலத்திலே வசதிகள் ரொம்ப மிக மிக குறைவு, வெறும் ஒயர் மூலம்தான் செய்து சொல்ல முடியும், கேபிள் மூலம் செய்து சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நேரத்திலே இது பெரிதாக ஒன்றும் பெரிய அலைகள் உருவாக்கவில்லை பிரிட்டிஷ் மேலே. அப்பொழுது இது கல்கட்டா வரை சென்றது. கல்கட்டா என்றால் கல்கட்டா இல்லை, ஹூப்ளி நதி பகுதி வரைக்கும் சென்றது. சென்று அங்கே 2 கப்பலை மூழ்கடித்தது. அது மூழ்கடித்தவுடன் அந்த கப்பலில் உள்ளவர்களை ஏற்றி 100 கப்பலில் ஏற்றி சென்னை அனுப்பியது. பிறகு சென்னை வந்தது. சரியாக 22 செப்டம்பர் 1915 கரெக்ட் சரியாக சொல்ல போனால் 9:20 பாம்பிங் ஆரம்பித்தது. எங்கே? சென்னையிலே முதலில் போர்ட் ஹார்பர், ஹார்பர் பக்கத்திலே உயர்நீதிமன்றம், உயர்நீதி பக்கத்தில் கோட்டை, இப்படி வரிசையாக ஆரம்பித்தது. ஆரம்பித்தவுடன் படபடபடபடன் பம்பார்ட்மெண்ட் ஆரம்பித்தது. ஆரம்பித்தவுடன் 10:00 9:30 முடிந்து விட்டது, திரும்பவும் ஓடிவிட்டது. எதனால் இந்த பம்பார்ட்மெண்ட் ஏற்பட்டது, எதனால் ஓடிவிட்டது என்பதை ஆராய்ந்த பிறகு இந்த கதையை எழுத ஆரம்பித்தேன். எஸ்எம்எஸ் எம்டன் 22/9/1914 என்ற அந்த தேதியில் தானே பாம்பு போட்டது என்று எழுத ஆரம்பித்தேன். கதையை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். அன்று மகாலய அமாவாசை நாள் செப்டம்பர் 20 22 பாம்பு போட்டது. 20 கதை அது. 1914 சென்னையில் மயிலாப்பூரில் கடற்கரையை நோக்கி உள்ள ஒரு பங்களாவிலே அதிகாலை 3:30 ஒரு பெரிய மனிதர் தன் வீட்டிலிருந்து மாடியிலிருந்து 50 தூரம் குதித்து யோக நிலையில் சமாதி ஆகிறார். அவர் ஏன் அப்படி செய்தார்? அதுவும் மாடியின் விளிம்பில் அவர் மகன் டாக்டர் சிதம்பரம் என்பவர், அவர்தான் மக்களுக்கு ஹீரோ சொல்கிறேன் உங்களுக்கு, டாக்டர் சிதம்பரம் என்பவர் அந்த சமயத்தில் காணப்பட அவர் கையில் ஒரு மலர் மணி மாலை இருக்கின்றது. ஒரு துராட்ச மாலையும் மணியும் சேர்ந்து ஒரு மாலை இருக்கின்றது. அந்த மாலையும் காணப்பட இவர் அப்பா வந்து அங்கே குழியில் விழுந்திருக்கார், சமாதி குழியில் விழுந்திருக்கார். அந்த மாடிக்கும் மாடியோட விளிம்புக்கும் சமாதிக்கிறது 50 தூரம் கிட்டத்தட்ட தூரம் இருக்கு. ஆக்சுவலாக எல்லாம் வந்து திடீர்னு சத்தம் கட்டணும் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தோடனே என்னப்பா இவன் இங்கே இருக்கான், அவங்க அப்பா அங்கே கீழே கிடக்கிறாரு, வாட் இஸ் வாட்டர் சாப்பிட என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்கள் கேட்டு என்னப்பா என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இதை வந்து ஒரு அவர் ஆத்மா ஆகிவிட்டார், இது சமாதி ஆகிவிட்டார், ஆத்மா சாந்தி அடைந்து கொண்டிருக்கும். ஆகினால் இனி இனிமேல் சமாதி ஆகிவிட்டதால் அவருக்கு இனிமேல் ஆன்ம பூஜை தான் செய்ய வேண்டும். ஒரு இறந்தவர்கள் வீட்டில் செய்யும் போல காரியம் செய்யக்கூடாது. அதற்கான ஏற்பாடுகளை கவனிக்க காசி பண்டிதர் ஒருவர் வருவார். அதுக்கேற்ற தர்மபுதர் மாதின தம்பினான் ஒற்றவர் ஏற்பாடு செய்யிருக்கேன், அவரும் வருவார். என்னப்பா உளர்ற அப்படின்னு கேட்கலாம் எல்லாரும். கேட்டோம்னா ஒரு லெட்டர் கொடுக்குறார் அப்பா, என் லெட்டர். அப்பா சொன்னார், நான் வந்து சமாதி எழைய விரும்பியிருக்கிறேன், ஆகையினால் இந்த நிலையை மேற்கொண்டேன். இதில் யாரும் பொறுப்பு கிடையாது. தயவு செய்து சிதம்பரம் சொன்ன அளவில் எல்லா பூஜைகளையும் ஒழுங்காக நடத்தி கொடுக்கவும், எனக்கு முக்தி அடைய பிரார்த்தனை செய்யவும். அப்படி தான் நட்டுருக்கிறது. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இது என்னது, ஒரு உழுந்து போய் அங்கே போய் உழுந்துக்கிறாரு செத்துக்கிறாரு, இது ஆத்மா பிரச்சனை அது இதுன்றாங்க, சாந்தி சமாதின்றாங்க, எல்லாம் புரியல ஒன்று எல்லாம் முன்னுக்குறாங்க. சிதம்பரம் சொல்லிட்டார், இந்த மாதிரி யார் யார் வந்து அந்த பூஜையில் கலந்துக்கிறீங்களோ கலந்துங்க, இல்லை நீங்களாம் போயிடுங்க அப்படின்ட்டாரு. நிறைய பேர் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 3 பூஜை நடக்குது. பூஜை நடந்த உடனே அதுக்கப்புறம் இதில் வந்து கலந்துக்கிறது யாருன்னா சிதம்பரம், சிதம்பரம் அம்மா, சிதம்பரத்தை கல்யாணம் பண்ணிக்கு போகிற ராதை என்ற பெண், அவங்க குடும்ப நண்பர்கள் அவங்க ஆக்சுவலாக, ராதை என்ற பெண்ணும் ராதையின் அண்ணன் கந்தன் என்ற வாலிபனும் அங்கே இருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து ராதை கேட்குறா, இந்த மாதிரி நியாயமா இழவு வீட்டை வந்து நீங்கள் கோவில் ஆக்குறீங்களே, நல்லதா இது? என்ன தான் மாமா வந்து சொல்லி கொடுத்துட்டு போனாலும் நீங்கள் செய்யலாம், அந்த மாதிரி கோவில் பூஜை செய்யலாமா, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறா. இல்லைம்மா, இது வந்து அவர் ஏற்படுத்தினுடைய இது, என்னோடய இது கிடையாது, என்னோடய விருப்பம் எதுவும் கிடையாது. இல்லை அவர் சொன்னது, அவர் சொன்னது அவர் சொன்னது செய்கிறோம் நாங்கள், அவ்வளோதான், வேறு விஷயம் இல்லை. ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க, யாருமே ஒத்துக்க மாட்டேங்க, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. இதெல்லாம் இயற்கை விரோதமானது என்றது எல்லாரும் சொல்கிறார்கள். சொன்னோம்னா அப்படியும் இல்லை, இது அப்படி தான் நடக்கணும் சொல்லி நடக்கிறச்சேன். அதுக்கு முதல் நாள் 21 டிஏஜின்னு அந்த ஊரில் லாங் தான் ஒருத்தர் இங்கிலீஷ்காரர்,
அப்படிங்கிற செய்தியை கேட்டு எல்லாம் ஊரில் பரவெடுத்து செய்தியை கேட்டு வந்து இங்கே சொல்கிறாரு. என்ன ஆச்சு இங்கே என்ன ரொம்ப தற்கொலை நடந்ததாமே அப்படின்றாரு. வார்த்தை அப்படி தான் வருது. அப்போ சிதம்பரம் வீட்டில் இல்லை, வேறு கந்தனும் அவங்க அத்த பையன் முத்து ஓதுனான், அவனுக்கு கூட வந்து அத்தை முத்துன்றவன் ராதையோட அத்த பையன் முத்து, கொஞ்சம் ஒரு இது ராதை மேலே ஒரு கண் உண்டு. அவன் வந்து சப்பீஸ் பண்ணுறா இருக்கான் அந்த இவர்கிட்ட லாங் டன்ட்டை. ரெண்டு பேரும் வராங்க, வந்து கந்தனை விசாரிக்கிறேன், கந்தனை கூட்டின்னு வரான், வீட்டுக்கு கூட்டின்னு வரான், கூட்டின்னு வந்து பார்க்குறான். சமாதியில் இருக்காங்க, சமாதி கல் நல்லா நடக்குது, பூஜை நடந்துருக்கு, எல்லாம் பார்த்தோன்னா என்னது இது தற்கொலை பண்ணிக்கிறது, பூஜை எல்லாம் பண்ணுறீங்க, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படின்னு கேட்குறாரு அவர் லாங் டன். அதில் இல்லை மாதிரி இந்தியாவில் ஒரு பரம்பரை உண்டு, இது மாதிரி சமாதி வச்சுப்பாங்க அவங்களே. இந்த மாதிரி சமாதி வச்சவங்களாம் பெரியவங்க, பெரிய ஆசாமிங்க, பெரிய பெரிய ஞானிகள் அவங்களாம் ஆக்சுவலாக. அது மாதிரி ஞானிகள் இவனு ஒருத்தர், ஆனால் இவர் ஆகிட்டார் சொல்லி சொல்கிறான் கண்ணன். இது இந்து மதத்துலேயோ அல்லது இந்த எங்கள் சமய சைவ சமயத்துலேயோ இது ஒரு சாதாரண விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறான். பட் அவர் ஒத்துக்கலை. சரி, இதனால் பக்கத்து ரெண்டு மூணு வீடு தள்ளி தான் விவரம் இருக்குது, எப்படியும் பார்த்துக்கப்புறோம். ஏன்னா சிதம்பரம் வந்தோடனே என்னை பார்க்க சொல்லு, இந்த சிதம்பரம் ஊரோடு இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். போன உடனேயும் சிதம்பரம்ட்ட சொன்னால் சிதம்பரம் கோவப்படுறான். சிதம்பரம் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சிதம்பரம் யாருன்னா இஸ் எ டாக்டர். யார் டாக்டர்னா கவர்னரோட டாக்டர் கூட இவனு ஒத்தன். இந்த கந்தன் யாருன்னா கந்தன் டாக்டர், கவர்னருக்கு வந்து மொழிபெயர்ப்பாளர், தமிழ் மொழிபெயர்ப்பாளர். கவர்னர் வந்து கவர்னர் பேர் வந்து பெண்ணான் பிரபுன்னு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுல. ஏன்னா ரொம்ப சாஃப்ட்டு. அப்போது அந்த நிலவிலே பார்த்தீங்கன்னா கூட இங்கிலாண்டில் சென்னை கவர்னர் ரொம்ப சாஃப்ட்டு, இந்திய வயசாக இன்னும் சாஃப்ட்டு. அவங்களுடைய எல்லாருமே ரெண்டுமே இன்னும் இந்தியா கல்ச்சர் ரொம்ப பெரிய கல்ச்சர், இது அந்த கல்ச்சரை மதிக்கணும் நம்ம அப்படின்ற உள்ள ஒரு கொள்கை உள்ளவங்க. இந்திய வயசாய் வந்து காந்திக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். தெல்லையாடி விஷயத்தில், வள்ளியம்மை விஷயத்தில் வந்து காந்தி செஞ்சு தான் ரைட்டு அப்படின்னு சொன்னவர் ஆக்சுவலாக. அவர் எங்கே இந்திங்களா லெட்டர் போட்டார் ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்டு நேச்சரை வச்சுருந்தாங்க அவங்க, இந்தியன் கம்யூனிட்டியோடய யாரும் செஞ்சுருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து அவருக்கு கவர்னர் வந்து கூட்டம் போகிறார் திடீர்னு, சிதம்பரத்தை கூப்பிட்டு உடனே ஓடி வரணுன்றார். கந்தன் மூலமாக செய்தி அனுப்புகிறார், ஏன்னா ஒரு கப்பல் ஒன்று வருது சென்னைக்கு, அந்த கப்பலில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஐபிலாம் வராங்க, அவங்க ரொம்ப அடிபட்டு கிடக்கிறாங்க போல் இருக்குது, சிகிச்சை பண்ணணும், நீ மருந்து கிட்ட நிறைய மாத்திரம்லாம் போட்டு எடுத்துருவா அப்படின்னு கந்தனே அனுப்புகிறார் கூடவே. கந்தன் அனுப்பிச்சு சிதம்பரத்தை கொண்டு வர சொல்கிறார். சிதம்பரத்தை நீ மூணாம் நாள் 22ஆம் தேதி காலையில் நடந்தது, 22/9/1914 நடந்தது. அன்றைக்கி போயிட்டு அவன் என்ன பண்ணுறான், தரின்னு போனோன்னா அங்கே அங்கே என்ன தம்பிரான் வராரு, தம்பி நீ மூணு நாள் கூட இருந்தால் போகிற எனக்கு, நாங்கள் இனிமேல் இன்னொரு 4-5 நாள் நாங்கள் சேர்ந்து பண்ணிக்கிறோம் நாங்கள், நீ போயிட்டு நீ போயிட்டு வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறாரு அவரை சிதம்பரத்தை. இந்த சிதம்பரம் உடனே அங்கே போயிடுறான், நேராக அங்கே ஹார்பரில் போயிடுறான். ஒரு கப்பல் வருது, மத்தியானமாக வருது அது. அந்த கப்பலில் வந்து யாரோ இம்பார்ட்டன்ட் பீப்புள் வராங்களேன்னு சொல்லிட்டு பார்க்கறச்ச ஒரு இன்ஜினியர் தான் வராரு. இன்ஜினியர் வேறு எங்கே எங்கே நோபல் எங்கேன்னு கேட்குறாங்க, எல்லாரும் கேட்குறாங்க. நோபல் மேடம் வரல, அவங்கள அவங்க செத்து போயிட்டாங்க, அந்த எம்டன் போட்ட முன் இதில் வந்து சிசிக்காகி அவங்க இதுவாக செத்து போயிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்ஜினியர் சொல்கிறாரு, பயப்படுறாரு கவர்னர். ஏன் பயப்படுறாருன்னா இவர் தான் வந்து நோபல் வந்து வரல. நோபல் யாருன்னா நோபல் வந்து இந்திய வைஸ்ராயின் வளர்ப்பு பெண். அவர் வந்து முதல்லையே ஒரு நோட் போட்டிருக்காரு, எல்லா ரெண்டு பேருக்குமே, கல்கத்தா கவர்னருக்கும் மெட்ராஸ் கவர்னருக்கும் நோட் போட்டிருக்காரு. நோபல் வந்து பினாங்கு போகணும், பினாங்கில் அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அம்மாட்ட வந்து பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த கப்பல் அந்த பகுதி எப்படி இருக்குது, அமைதியாக இருக்கா அப்படின்னா அனுப்புகிறேன் அனுப்பிருக்காரு. இவன் ரெண்டு பேரும் கவர்னர் வந்து ரொம்ப இதுவாச்சு, யூஎஸ் ஜாஸ்டி நேம் நம்ம பகுதி எல்லாம் காமாக இருக்குன்னு சொல்லணும், சூப்பராக இருக்குது சார், நீங்கள் அனுப்புங்க சார், பரவாயில்ல அனுப்பிட்டு வரட்டும், நாங்களாம் பார்த்துக்கோம், நாங்களாம் அனுப்ப மாட்டோம், என்ன என்ன பண்ணுறோம் பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஷீ டைட் அப்படின்னு சொல்கிறார் அவர் ஆக்சுவலாக. யார் இவர் அந்த கூட இன்ஜினியர் சொல்கிறார். இன்னும் உடனே இவங்க ஓ மை காட் எனக்கு இதுவே போயிடுன்னு சொல்லிட்டு இவர் கோபமாக போகிற சமயத்தில் இந்த டாக்டரும் போயிருக்காங்க இல்லையா, டாக்டர் வந்து ஒரு யாரோ ஒரு போர்ட் ஒர்க்கர் வந்து கூப்பிட்றாங்க, சார் நான் ரெண்டு பேர் மயக்கமாக உண்டு கிடக்கிறாங்க, உங்களை கூப்பிட்றாங்க, சீக்கிரம் வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்றான். நீ போய் பார்த்துட்டு உடனே கோட்டைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் கந்தனும் இவரும் கவர்னரும் போயிடுறாங்க. இவங்க போகிறான், யார் சிதம்பரம் போகிறான், டாக்டர் கிட்டோட போகிறான், கிட்டோட மருந்து கிட்டோட போகிறச்ச அங்கே எழுந்து அந்த கொஞ்சம் தூரம் போனான் சொல்லலாம், கொஞ்சம் தூரம் போன உடனே அங்கே டக்குன்னு அங்கே கீழே ரெண்டு பேர் இருக்காங்க மயங்கி கிடக்கலாம திரு கிட்ட வந்து எட்டி பார்க்குறச்ச டக்குன்னு சட்டையை பிடி எடுத்துகிட்டு கத்தியை காமிச்சு ஒரு சுப்பாயை காமிச்சு நீ என் கூட வர அப்படின்றாங்க. ஒன்றுமே இல்லை, ரெண்டு பேரும் யூரோப்பியன்ஸு, ரெண்டு பேரும் எங்கள் கூட வராங்க அப்படின்னாங்க. எங்கே வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே அவங்க வந்து இந்த மாதிரி இந்த கப்பல்
கோல்டன் கப்பல் வந்து மூணு புகைப்போக்கி தான், புகைப்போக்கி சொல்லுவாங்க, மூணு தான் இருக்கும். ஆனால் அப்போது யார்மத் கப்பல்னு ஒன்று இருந்தது, இங்கிலாந்து கப்பல், அது நாலு புகைப்போடு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணாங்க, இந்த கப்பல் பாதையத்தில் இருக்குன்னு சொன்ன உடனே இங்கிலாந்து இந்த ஆர்மத் கப்பல் மாதிரியே நான்காவது புகைப்போக்கையும் அங்கே வச்சுட்டு அழகாக சரிண்ணா பார்க்கணும் சொல்லி பார்க்குறான். அந்த அந்த பொண்ணு தான் இந்த நோபல், அதான் எதிர்பார்த்தாங்க பாருங்கள், யார் 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 வரணும்னு முதல் கப்பல் எதிர்பார்த்தாங்களோ இங்கிலீஷ்காரங்க, அந்த கப்பலில் வர வேண்டிய நோபல் இந்த கப்பலில் வந்து குத்துயிரும் கொலையுறும் படுத்துட்டுருக்கா. சொல்லலாம் போன உடனே பார்க்குறான், ஃபுல்லாக அவளை மூடிட்டு இருக்காங்க, மூடி வச்சுருக்காங்க, உடம்புலாம் சில்லிட்டு போச்சு, ஐ திங்க் கம்ப்ளீட் டைட் டையிங் மூமெண்ட் போட்டிருக்காரு. ஆக்சுவலாக ஒன்றும் படம் தெரியல அவனுக்கு. அவன் வந்து தன்னுடைய வழி சாதாரண முதல் முறை உதவியெல்லாம் பண்ணிவிட்டு காலெல்லாம் தேய்ச்சி விட்டு கை தேய்ச்சி விட்டு இதை பண்ணி சூடு பண்ணி கொடுற சொல்லிட்டு ஒரு சீனன் ஒரு ஹெல்ப்பர் ஒருத்தன் சீனனை கூப்பிட்டு ஹெல்ப்பரை கூப்பிட்டு சூடு பண்ணி கொடுற சொல்லிட்டு சுடு தண்ணியால் ஒத்தடம் கொடுத்து அப்படியே கொடுத்து கொடுத்து பண்ண அப்படியே பார்த்தா கொஞ்சம் நம்பிக்கை வருது. நம்பிக்கை வந்து பாலை கொஞ்சம் கொடுக்க வச்சு குடிக்க வச்சு மூக்கு பிடிச்சி குடிக்க வச்சு அப்படியே கொஞ்சம் சரி பண்ணுறச்ச அந்த பொண்ணு சரியாகும் தோன்றது. பட் ஒரு ஒரு மணி நேரம் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்துட்டுருக்கான். பார்த்துட்டு ஒரு ஊசியும் போடுறான், ஊசி போட்டுட்டு அவன் பார்க்குறச்சா சரிப்பா சீனன் நான் வந்து கிளம்புறேன், எனக்கு வேலை ரெடி ஆகிடுத்தேன் முடிஞ்சு போயிட்டேன், இந்த பொண்ணு இனிமேல் கொஞ்சம் புழைச்சிக்கும், இந்த மாதிரி மாத்திரைலாம் கொடுத்துருக்கோம் சொல்லி மாத்திரையை கொடுத்துக்கோ, நான் வந்து கிளம்புறேன், இனிமேல் இங்கே இருக்க முடியாது, டைம் நைட் ஆகிடுது, நான் பொறுத்தையில் வீட்டுக்கு போட லேட் ஆகிடும் சொல்கிறான். அவன் சிரிக்கிறான், சீனன் என்னப்பா மேலே போகிறேன்ற, மேலே வந்து பாம்பிங் நடக்க போகிறது, என்ன பாம்பிங்கிறான், மெட்ராஸ் பாம்பிங் நடக்க போகிறது அப்படின்னா, ஓ மணி என்ன 8:30 பாம்பிங் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு, இல்லை நீ மேலே போக முடியாது, மேலே போனேன்னா அங்கே வந்து பெரிய ஒரு கட்டுக்கோப்பு இருக்காங்க, பர்மிஷன் வேணும் முதல்ல உனக்கு, அங்கே டெக் கேப்டனும் டெப்டி கேப்டனும் இருக்காங்க, இவங்க சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக 9:00 9:30 அளவுக்கு பாம்பு போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அங்கே நான் மேப் உடச்சி பார்த்தேன், ஃபுல்லாக அந்த ஹைகோர்ட்டு கோட்டை ஃபோர்ட்டு சென்னையில் ஃபுல்லாக அத்தனை இடமும் பேம் போட்டுருக்காங்க, இன்றைக்கி இந்த வாட்டி ஒரு பெரிய பாம்பிங் நடக்க போகுது, மற்ற எம்டனோட சாகசம் நடக்க போகிறது பாருங்கள் அப்படின்ற சீனன் சொன்ன உடனே ஒரு கோபம் தருது, நம்ம ஊராச்சே சென்னையாச்சே, ஏதோ கோட்டை கோட்டை பார்த்து அப்படி போனேன்னா அவங்க அவங்க ஊழல் பங்களாவும் வந்துடுறது, வேறு அவங்க பங்களாவில் அம்மா இருக்காங்க, அப்பாவோட சமாதி இருக்குது, ராதை இருக்கா, கந்தன் இருக்கான், இவங்களாம் இருக்காங்க, இவங்களே எப்படி பாம்பு பண்ண விட முடியும், கோபம் வருது உனக்கு. உடனே என்ன பண்ணுறான், கையில் ரெண்டு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறான், அந்த பாய்சன் உள்ள இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு கையில் எடுத்து வச்சுக்கிறான், ரெண்டு சுற்றி வச்சுக்கிறான், நேரம் கடக்கடக்கடன்னு ஓடுறான், ஓடி மேல்தளத்துக்கு போயிட்டு பார்க்குறச்சு அந்த ரெண்டு கேப்டனும் போட்டிருக்காங்க, மணி 9:20 ஆகுது, ஸ்டார்ட் ஃபயர்ன்றாங்க, அவங்க ஃபயர் ஆரம்பிச்சுட்டு ஃபயர் ஆரம்பித்த உடனே இவன் என்ன பண்ணுறான், கடக்கடன்னு போகிறான், அந்த கேப்டனுடைய கையிலையும் டெப்டி கேப்டன் தலைக்கு வந்து டெப்டி கேப்டன் கையிலையும் இன்ஜெக்ஷன் போட்டுடுறான், போட்டோடனே வாட் டு டூ என்ன பண்ண எங்களையும் கேட்குறான், அவன் ஜெர்மனில் எல்லாரும் ஜெர்மனில் தான் பேசிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறான், என்ன பண்ண நம்ம உஷ்ணி போட்டோம் உங்களுக்கு, நீங்கள் வந்து எங்கள் மெட்ராஸ் எங்கே நீங்கள் இது பண்ணுறீங்க, பாம்பு பண்ணுறீங்க, அம்பாபாபம் பண்ணுறீங்க, இந்த பம்பாபம் சீஸ்வேர் பண்ணால் தான் நாங்கள் வந்து
நான் உங்களை மறுமூலம் வந்து கொடுத்து பழைய காக்க முடியும், இல்லைனா பழைய காக்க முடியாது. இது எனக்கும் உங்களுக்கும் உங்களை சேரஞ்சலி எங்கள் நாட்டை நான் காப்பாற்றியாகணும், நான் எங்கள் மக்களை காப்பாற்றியாகணும் என்னுடைய உரிமை அதுன்னு சொல்கிறாங்க. என்ன பைத்தியத்தனமாக இருக்குது எங்கள் போட்டின்னு சொன்னால் அவங்க ஒன்று கோவப்படுறாங்க, மாரில் காலை வச்சு அவன் வந்து கொலை பண்ணுறான் பாருறான். நீ என்ன பண்ணிக்கோ, நீ பிழைக்கணும்னா நான் பிழைக்கணும், நான் பிழைக்கணும்னா சீசைட் பண்ணணும், பண்ணுறியா இல்லையா ஒரே வார்த்தை அப்படின்றவன். டைம் ஆகுது, விஷ ஊசியுது, வேலை செய்யும் அப்படின்றவன். டாக்டர் தெரிஞ்சுப்படுத்து இல்லையா, ரொம்ப கஷ்டம், இது ரிஸ்க் இது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ஓகே, அவன் டெப்டி கமாண்டர் கேப்டனுக்கு ஆர்டர் கேட்குறான், ஆர்டர் கம்மன் இருக்கான், உடனே சீஸ் ஃபயர் சொல்லிடுறான். சீஸ் ஃபயர்னு கத்துறான் உட்காந்து ஒம்பது வரைக்கும். சீஸ் ஃபயர் உடனே கேப்டன் சொல்கிறான், ஏன் சீஸ் ஃபயர் சொல்லிட்டேன், நம்ம இருக்க முடியாது, நம்ம இருந்தோம்னா நம்ம இருபடியும் யார் பத்து நிமிஷமாக பாம் போட்டோன்னு சொல்லி நம்மளை சுற்றி கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கப்பல் ஒன்று வந்துடும், எம்டி அழுகி போய்டும், உடனே ஓடணும் இங்கேருந்து, கமான் ஓடு ஆ அப்படின்னு பின்ன கூட சொல்கிறான், ஆர்டர் கொடுக்குறான். எம்டன் வந்து பேக்கில் அப்படியே ஓடுறது, பேக்கில்னா ஈஸ்டர்ன் டுவர்ட்ஸ் ஈஸ்டர்ன் சைடு கூட சொல்கிறான், சிங்கப்பூர் சைடு கிட்டத்தட்ட சைடு கூட சொல்கிறான், ஆர்டர் கொடுக்குறான். கொடுத்தனே இவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள வை, இவன் ஈஸ் அண்டர் அரெஸ்ட்டு, தி டாக்டர் வாஸ் அண்டர் அரெஸ்ட்டு, லெட் ஹிம் சி த பேஷண்ட் நவ், ஜாக்கிரதையாக இருக்கட்டும், நம்மளுக்கு மருந்து 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 போட சொல்லு, மருந்து போட சொல்லிட்டு நம்மளுக்கு நம்ம வில் டேக் ரெஸ்ட், வி வில் என்கொயர் வித் யூ என்கொயரிங் டுமாரோ மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த சமயத்தில் சென்னையில் கவர்னருடைய மீட்டிங் நடந்து போயிட்டுருக்கு. எப்போ அது மார்னிங் 22nd மார்னிங் பெரிய மீட்டிங் நடக்குது, மத்தியானம் சாரி நடக்குது, நடக்கல வந்து இந்த மாதிரி எம்டனில் வந்து அந்த கொலை பண்ணிட்டான் நோபில், நோபில் கொலை பண்ணுறதை நான் விட முடியாது, நான் பதில் நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அவருக்கு காப்பாற்றுறேன்னு சொல்லி, நீ இப்படி பண்ணிட்டீங்களே, நீங்களாம் ஒன்றும் லாய்க்கலாக இருக்கீங்களே, எப்படியாவது அந்த எம்டன் கப்பல் ஒழிச்சாகணும், என்ன பண்ணுறீங்க பண்ணுறீங்க தெரியாதுன்னு கற்றுமா கவர்னர். சரி இவங்க அட்மிரல்லாம் வந்து ஆகாவும் செய்யணும் செய்யணும் சொல்லிட்டு போவாங்க, அவ்வளோதான் கப்பல் கேப்டன்ஸ்லாம் வந்து போன உடனே கந்தன் வந்து நின்றுட்டுருக்காங்க. இஸ் ஆக்சுவலாக கந்தனுக்கு ஒரு பிஏ கிட்டத்தட்ட பிஏ கூட கொஞ்சம் ஹையர் போஸ்ட், ஏன்னா மொழிபெயர்ப்பாளன்ற முறையில் கொஞ்சம் நிறைய பெர்மிஷன்ஸ்லாம் நிறைய அவனுக்கு கொண்டு வந்துருக்கு. ஆக்சுவலாக அந்த இதில் அவங்க உட்காந்துருக்கு, உட்காந்து உடனே கந்தனை கூப்பிட்டு பாரியா இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுறேன்னு தெரியல, நான் பாட்டுக்கு நான் ஓஹோ கடல் அமைதியாக இருக்குது, கடல் அமைதியாகனு சொல்லி நான் பாட்டு சொல்லிட்டேன், கடல் அமைதியாகவே இல்லை, இப்போ எம்டன் பாம்பு போட்டேன் இங்கே சென்னை பக்கத்தில் இருக்கான்றாங்க, என்ன பண்ணுறேன்னு தெரியல, இதுமாதிரி எம்டன் வந்து அவங்களை ரெண்டு கப்பலை ஊழிச்சிருக்கு, அதுக்கப்புறம் இந்த நோபல் சாப்பிடுச்சிட்டு தெரியல முடிக்கிறேன் நான் இப்படி பண்ணுறான்னு சொன்னோடனே, அப்போது ஒரு வார்த்தை சொல்லார், சரிப்பா நோபல் நோபலில் பார்க்கறது விட்டோம் அவங்க பார்த்துப்பாங்க, எனக்கு சின்ன விஷயம் கேள்விப்பட்டேன், அதாவது உன்னுடைய சிதம்பரம் டாக்டர் சிதம்பரம் இருக்கார் இல்லையா, அவங்க வீட்டில் டெத் ஆச்சான், அது தற்கொலையாக கொலையான்னு இந்த லாங்லைன் விசாரிச்சுட்டு போனான் இப்போ தான் வந்து அண்ணே, அது என்னென்னு விஷயம் நீ விசாரி அண்ணே, சிதம்பரம் டாக்டர் சிதம்பரம் இஸ் அ குட் பர்சன் ஐனோ எனக்கு தெரியும், இருந்தாலும் லாங்லைன் வந்து ஒரு வாட்டி ஒரு விஷயம் சொல்கிறான்னா அது ஏதாவது ரீசன் இருக்கும் அண்ணே, என்ன விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்லை இல்லை அது எங்கள் மதத்தில் நடக்கிற ஒரு விஷயம் தான், இது இந்தியாவில் பல காலமாக நடக்கிற சமாதி விஷயம் தான் இது, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை டாக்டர் கவர்னர் சார் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணுறான். பட் கவர்னர்லாம் இங்கிலீஷ்காரங்க அவன்லாம் அவன் நியாயம் அநியாயம்னு இருக்குது, அநியாயமாக இருந்தால் தண்டிக்கப்படுவான், நியாயமாக இருந்தால் காப்பாற்றப்படுவான், அவ்வளோவும் சொன்னேன் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை கழுவிட்டு போயிடறார். அவர் போன உடனே இவன் போய் திருப்பியும் சிதம்பரத்தை போய் தேர்றான், அடையே உன்னால் பாடுறா இவ்வளோ இருக்குன்னு சொல்லி தேர்றான் உட்காந்துட்டு, எங்கே ஹார்பரில் எங்கேயுமே கிடைக்கலவன், அதே மாதிரி வீட்டில் போய் தர்றான், வீட்டில் வரலையேன்றாங்க, அந்த ஆதீன மடத்தில் போயிட்டார், ஆதீன மடத்தில் போய் ஆதீன மடத்தில் போய் தம்பிரண்டை கேட்கலாம், சுவாமி இங்கே வந்தால் சிதம்பரம் அப்படின்னா இங்கேயும் வரலையப்பான்றார். அவர் அப்போ போனவன் தான் இன்னும் வரலையே அப்படின்றார். அவர் எங்கேருந்து தர்றதுன்னு தெரியல அவனுக்கு, ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் போகிறான் அவன், அங்கேயும் கிடைக்கல, அவர் திருப்பியும் ஹாஸ்பிட்டல் வரான், திருப்பியும் வீட்டுக்கு வரான், இப்படியே நான் நைட்டு போய்ட்டுருது, ஒரு 8:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து கேட்குறான், சாதிட்டு காதிட்டு ரொம்ப கவலையாக வேறு இருக்கா, எங்கே போய் நான் சிதம்பரம் தெரியலன்னு ஒன்று என்ன எங்கே போயிருப்பார், கப்பலில் பக்கம் தான் போனார், இவங்களோட தான் போனார், திரும்ப திரும்ப வந்தார், எங்கே காணணும் எல்லோரும் பயம். இந்த சமயத்தில் என்ன ஆகுது, அவன் வந்து திருப்பியும் ஹார்பில் தான் போனோம், எங்கேயும் அவன் தான் இருக்கணும், எங்கள் வீட்டில் என்ன கீழ் கீழே உண்டான்னு தெரியல, பசி மிகுந்து இருக்கான்னு தெரியல, சாப்பிடல வேறவன், இங்கேயாவது கீழ் கிடப்பான், நான் பார்க்குறேன் ஐஷான்னு சொல்லிட்டு திருப்பி வண்டி எடுத்து, அவனுக்கு அப்போது ராயல் என்ஃபீல்டு ஒரு மோட்டார் பைக் கொடுத்துருந்தாங்க அவனுக்கு, அவன் வாங்கி வச்சுருந்தாங்க, அந்த பைக்கில் கிளம்பி நேரம் திருப்பி எதுக்கு போகிறான், எதுக்கு போட்டுக்கு போகிறான், ஹார்பரில் போனோடனே திருப்பி அந்த இருட்டில் வந்து கப்பல் அங்கே தான் நிற்கிறது, கப்பலில் போனால் திருப்பி எனக்கு தெரியாத போய் யாருமே இல்லை, பணம் அங்கெல்லாம் சுந்து கந்துக்குலாம் பார்க்குறான், ஹார்பரில் ஃபுல்லாக இங்கே கேள்வி யாரும் வந்திருக்காங்களோ பார்க்க யாரும் உழலை யாரும் இல்லை, 9:20 ஆகுது சத்தம் வருதுங்க, பாம் சத்தம் வருது, டபட பட பட படம் ஒரு பெரிய ஒரு பாம், அந்த பாம் எப்படி வருதுன்னா ஒளிப்பழும்புமா ஒளிப்பழும்பு திடீர்னு ரொம்ப ஒரு 1000-2000 அந்த மாதிரி வருது அவன் அங்கே அந்த ஹார்பர் மேலே வருது, பயப்படுறான் என்னாச்சுன்னு தெரியல அவனுக்கு, ஏன்னா மேலேருந்து வருது கடல்லேருந்து வருது இந்த பக்கம் சைடு வழியாக வருது, பயப்படுறான், ஐயோ இதோ நெருப்பு நெருப்பு அழுகி போகிறது உலக அழுகி போகிறதுன்னு கத்துறான் உட்காந்துனவன், திடீர்னு பார்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 ஆயில் டேங்கர்ஸ், இந்த பெரிய பெரிய டேங்கர்ஸ் பர்மாஷல் டேங்கர் சொல்லுவாங்க, அந்த 3 டேங்கர் மேலே நெருப்பு படுறது குண்டு படுறது குண்டு பட்டு அதெல்லாம் வந்து 10 எரியுது வேறு, 10 எரிஞ்சு பெருசாக எரிஞ்ச உடனே ரொம்ப பயப்படுறான் அவன்,
மெட்ராஸ் அடிய போகிறது, ஐயோ கடவுளை காப்பாற்று கடவுளை காப்பாற்று கத்தலாம் உட்காந்துட்டேன். பட் நோ ஆல்டர்னேட்டிவ், பத்து நிமிஷம் தான் அந்த பாம்பிங்கு முடிஞ்சு படுறது. முடிஞ்சு போனோடனே போக ஆரம்பினான். அப்படியே இருந்து பார்க்குறான், எல்லாம் இவங்களாம் ஓடி வராங்க. திரும்பி பீரிங்க வண்டி கொடுத்துட்டு பீரிங்க வண்டிய தள்ளி வந்து கடலில் ஒடுக்கி சொல்கிறாங்க, டக டக டக்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சப்போ முடிஞ்சு போன சொல்கிறாங்கன்னு யூஸ்லெஸ் சொல்லாது. அப்படி போகிறச்ச பயந்துனே போகிறான். அவன் எங்கே போனான்னு தெரில. இந்த பாம்பன்னர் பாம்பு போட்டிருக்கு, எத்தனை நாள் நிடிக்குமோ. ஏன்னா இவங்க கரையில் இருக்காங்க, கடலில் வந்து எம்டன் போயிட்டுது, அது இருக்கா இல்லையாமே தெரியாது அவங்களுக்கு. சொல்லலாம் கடலில் வந்து பயப்படுறாங்க. இந்த பயம் வந்து, இதை பற்றி நிறைய எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்டனால் வந்து சென்னை மாநகரத்து மக்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% பீப்புள் வந்து காலிபன் போயிட்டாங்க ஆக்சுவலாக. அப்போ அந்த அடுத்த ஒரு வாரத்தில் எல்லாம் ட்ரெயினும் ஃபுல்லு எல்லா ட்ரெயின் மேலாம் ஏறிட்டு போனாங்க. பின்னாடி புரசவாக்கத்தில் வந்து புரசவாக்கத்துக்கு மேலே ஏறி அந்த ஏரிக்கு பின்னாடியே தாண்டி தான் போனாங்க கூட சொல்லுவாங்க ஜென்ரலாக அந்த சமயத்தில். ஓகே, அது அப்படி அது அந்த அந்த பக்கம் வரணும் அப்படின்ட்டான். பயம், எல்லாருக்கும் பயம். என்ன மாதிரி ஆச்சு தெரியல, அடுத்த நாளும் தர்றான் இது மாதிரி தர்றான். இது சமயத்து என்னாச்சு, எம்டன் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த எம் 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 24 நடந்த கதைக்கு அப்புறம், பாம்புக்கு அப்புறம், பம்பாம்புனுக்கு அப்புறம் சரியாக 48 நாட்கள். இந்த 48 நாளும் அது ஊரெல்லாம் சுற்றுது, கடலை சுற்றுறது. சுற்றிட்டு இலங்கை வழியாக போயிட்டு டிகோ கார்சியா மாலத்தீவு கீழே இன்னும் நம்ம கீழே இருக்குது. மால டிகோ கார்சியான் பவளத்தீவுன்னு தமிழில் சொல்லுவாங்க, டிகோ கார்சியான்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. டிகோ கார்சியாவுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் பாசிலாம் எடுத்து தட்டி அழிச்சுட்டு கொஞ்சம் மராமத்து வேலாம் பண்ணிட்டு திருப்பியும் வருது. திருப்பியும் வந்து சுமத்ரா தீவு வழி பக்கமாக போயிட்டு அந்த பக்கமாக போயிட்டு பினாங்கு போகிறது. பினாங்கில் போய் முதல்ல அந்த போர் அடி பண்ணுறது, அதாவது வார் பண்ணுறது ஆக்சுவலாக. யுத்தம், கடல் யுத்தம் நடக்கிறதுங்க. அங்கே வந்து ஒரு பெரிய ரஷ்ய போர் கப்பலையும் ஒரு பிரெஞ்சு கப்பலையும் சண்டையிலேயே நாசமாக்குறது. நாசமாக்கிட்டு திரும்பி வருது. திரும்பி வந்து அடுத்த ஒரு 10 நாளில் இப்போ கோகோ ஐலாண்ட்னு சொல்லுவாங்க, அப்போ கீலாங் ஐலாண்ட்ஸ் பேர் சொல்லாது. அந்த கீலாங் ஐலாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் தள்ளி வந்தால் அங்கே ரெஃப்யூஜி ஐலாண்ட் ஒன்று இருக்குது. ரெஃப்யூஜி ஐலாண்டில் கம்யூனிகேஷன் டவர்ஸ் வச்சுருக்காங்க, யார் கேபிள் டவர்லாம் சென்ட்ரல் கம்யூனிகேஷன் டவர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கிளிக் ஆனால் தான் ஆஸ்திரேலியா நியூஸ் போகும் ஆக்சுவலாக. அந்த மாதிரிலாம் போகும் உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் டவர். அப்போ வந்து ஆக்சுவலாக கனடாவிலேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் கேபிள் கடல் வழியாக போட்டிருந்தாங்க இங்கிலீஷ்காரங்க இன்னும் கேட்டால். அப்போது அது அது 100 வருஷம் நடந்த கதை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்ன ஆகுது, அந்த கேபிள் டவரையே நொறுக்கிறாங்க. அது ஒரு எம்டன்லேருந்து ஒரு கப்பலில் டெப்டி கேப்டன் மிக்கே தலைமையில் ஒரு 50 பேர் போகிறாங்க. 50 பேர் போயிட்டு அதிகாலையில் போயிட்டு நொறுக்கிறாங்க. அதிகாரம் நொறுக்கிட்டு அங்கே இருக்க சமயத்தில், அதே சமயத்தில் எம்டனில் எம்டனுக்கு எதிர்க்க HMAS சிட்னின்னு ஒரு கப்பல் வருது. அந்த கப்பல் வந்து எம்டனை வந்து படா ஃபஸ்ட் நாசமாக்கிறது ஃபோர் பாரில். இந்த உண்மையை ஒன்றும் பண்ண முடியாமல் இந்த கப்பலில், சின்ன கப்பலில், அதாவது படகில் போன ரெஃப்யூஜி ஐலாண்டில் போன உடனே அவங்க அகதியாக நிற்கிறாங்க. கடைசியில் இவங்க இந்த கப்பலில் ஒழிஞ்சிருது. கப்பலில் கிட்டத்தில் ஒரு 100 பேரை காப்பாற்றி, இன்க்ளூடிங் எம்டன் கேப்டன் வால் கால் மூடுறது காப்பாற்றி ஐஷன் போயிட்டு மிச்ச பேர்லாம் சாப்பிட்டு செத்துடுறாங்க. இது ரெண்டாவது எம்டன் ஸ்டோரி ஆக்சுவலாக. எம்டன் ஏன் அழிஞ்சு போச்சுன்னா, அந்த சமயத்தில் எப்படி அழிஞ்சு போச்சுன்றது தான் இனிமேல் கதை உங்களுக்கு. ஏன்னா 48 நாள் என்ன நடந்தது, 48 நாள் எப்படி ஆச்சு, கரையில் என்ன ஆச்சு, அப்புறம் சொன்னேன் ராஜராஜ சோழன் சொன்னேன். அது என்ன கதை, இதுதான் வரது தான் இந்த கதை, இந்த புக்கில் வர கதை இதெல்லாம் ஜெனரல். அதாவது நான் சொன்ன ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, மகாலய மாவட்ட அன்னைக்கு பெரியவர் போயிட்டார், அதுக்கப்புறம் இது சொன்னேன் இல்லையா, லாங் டன் வந்து இது பண்ணுறான்னு சொல்லியிருந்தேன். அப்போது இந்த ராதை என்ன பண்ணுறா, ராதைக்கு ஒரு புஸ்தகம் கிடைக்கிறது. எப்படின்னா சிதம்பரம் வரல, சிதம்பரம் ரூமில் ஏதாவது தகவல் கிடைக்கணும்னு சொல்லி ஒன்று தரச்சு புஸ்தகம் கிடைக்கிது. அந்த புஸ்தகத்தில் ஒரு பழைய கதை மாதிரி சரித்திர கதை ஒன்று வருது. அதில் வந்து ரெண்டே பேர் தான், இன்னொருத்தர் அப்புறம் சேர ஆரம்பிச்சிங்க, ரெண்டே பேர் ராஜேந்திரனும் அவங்க அப்பாவும் ராஜராஜ சோழனும் பேசுகிற மாதிரி ஒரு தகு வசனம் வருது. அதுவர் அப்பா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது எனக்கு முடியலப்பா, என்னால் முடியாது, நீங்கள் வந்து பெரிய பெரிய முடிவுலாம் எடுக்கிறீங்க, இந்த முடிவு வந்து என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. அதில் இல்லைப்பா, லவ்குலீச பண்டிதர் வராரு இப்போ, அவர் வந்து அவருடைய இப்போ இதுக்கிட்ட லவ்குலீச பண்டிதர்னால் அவர் பாசுபத சிவம் சொல்லி சைவம்னு சொல்லி சைவ மதத்துலேயே ஒரு பிரிவது. காசிலெலாம் விசேஷம் ஜாஸ்தி, பாசுபத இவர்களும் ஜாஸ்தி. அவங்க லவ்குலீசர்ன்றதே ஒரு பிரிவு, பாசுபதத்துக்கோசமே இருந்து உண்டான பிரிவு லவ்குலீசன்றது. லவ்குலீச பண்டிதர் காசி பண்டிதர் வந்திருக்காரு, அவர்கிட்டையும் பேசினான், அவர் சொல்கிறபடியும் கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்ன பண்ண போகிறேன்ற ஒரு வேலைக்கு நான் வந்து தேவாரம் படித்தேன். அது சுந்தரமூர்த்தியே சொல்லியிருக்காரு தேவாரத்தில், இந்த மாதிரி தேவர்களுக்கும் தெரியாத சில ரகசிய மந்திரங்களை சுந்தரமூர்த்தி வந்து மக்களுக்காக கொடுத்துருக்கார். அதையும் நான் இது பார்த்தேன். இது ஏன்னா
தேவார சாரம் சொல்லி தேவார சாரம் அப்படின்னு சொல்லி சாம்பவ விரத யாழ்ப்பாணத்துக்கார சாம்பவ சுவாமின்னு ஒருத்தர் வந்து புத்தகம் எழுதியிருக்கார். அருமையான புத்தகம், வைகநாத ஐயர்னு பேர் பேர் பேர். சாம்பவ விரதத்தில் தேவார சார சாரம் சொல்லி ஒரு புத்தகம், அந்த புத்தகம் இந்த புத்தகம் இருக்குது. இந்த மாதிரி இந்த விஷயங்கள் சாம்பவ விரதம் எப்படி பண்ணுறதுலாம் தேவாரம் வழியாக வந்திருக்கா சொல்ல பாருங்க. அப்படின்னா அப்படின்னா தேவாரத்தில் கூட இருக்குது இந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிலாம் இருக்கா சொல்ல. இந்த மாதிரி இதெல்லாம் படித்து பார்த்து நான் எனக்கு நிறைய வடமொழியில் உள்ள மகுடாகமத்தில் உள்ள சாம்பவ விரதமும் நம்ம தென்மொழியில் தேவாரத்தில் வர சாம்பவ விரதமும் ஒன்றா போகிறது, இதோட சிறந்த வழி எதுவும் இல்லைன்னு என்ன கேட்குறான். பத்து நாள் நம்ம சாம்பவ விரதம் பண்ணணும். ஜென்ரலாக ஒரு விரதம் பண்ணால் வந்து பக்கத்தில் ஒய்ஃப் உட்காருவாங்க. ஆனால் நான் துறவி, இப்போ வந்து எல்லாம் திறந்துட்டேன், திறந்துட்டு நான் வந்து தனியாக இருக்கேன், யாரும் பக்கத்தில் உட்காரக்கூடாது, நீ உட்காரலாம், அதே மகன் நீ உட்காந்தே ஆகணும், உட்காந்துட்டு எனக்கு சில வழிமுறை சொல்லி கொடுங்க சொன்னோன்னே என் புரியல வருங்க ஆக்சுவலாக. ஏன்ப்பா நான் நீ நான் என்னப்பா செய்யணும், என்ன பண்ண போகிறீங்க, பத்து நாள் பத்து நாள் விரதம் பண்ண என்ன பண்ண போகிறீங்க, யாகம் என்ன பண்ண போகிறீங்க கேட்குறாங்க. சாம்பவ யாகம் சொல்லுவாங்கப்பா, சாம்பவ விரத யாகம் சொல்லுவாங்க. இந்த யாகத்தை வந்து கிரியா யாகம் காரிய யாகம்னு இருக்குது. இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் கிரியா யாகம் பண்ணுறோம், காரிய யாகம்ன்றது அதுக்கப்புறம். எதுக்கப்புறம்னா நான் சமாதி அடைய போகிறேன் பத்து நாள் கழித்து, சமாதி அடைய போகிற சமயத்தில் நீ வந்து அந்த இதை பண்ணணும், அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் அவர். இதெல்லாம் முடியுமான்னு கேட்குறான். என்னால் முடியாது, நான் மகன் ஆக்சுவலாக, நான் வந்து சாதாரண ஒரு இது மூணாவது ஆள் கிடையாது, அவங்க சொந்த மகன், உங்கள் அன்பில் வளர்ந்தவன், இப்படி எனக்கு பண்ணுறீங்களா நியாயமாக கேட்குறான். நியாயமாக நீங்களும் கேட்குற சார் லகுலீஸ்வரன் கேட்குறான். லகுலீஸ்வரன் சொல்கிறாரு, நம்ம இந்திய இதில் வந்து பழைய வரைமுறையில் நிறைய விஷயம் இருக்குப்பா. ஒருத்தன் வந்து பாபம் புண்ணியம் ரெண்டு பண்ணே இருந்தாலும் பருப்பு வந்தாலும் போயிட்டே இருக்கும். பாபம் புண்ணியம் ரெண்டு அழிச்சான்னா அவனுக்கு பொறுப்பு இருக்காது. ஆக்சுவலாக நம்ம செய்கிறது அதுதான், பாபத்தையும் அழிக்கிறோம் புண்ணியத்தையும் அழிக்கிறோம். அதாவது அந்த விரதம் வந்து அந்த மாதிரி அதுக்கான இது. இது நான் சொல்லலை, பரமசிவன் சிவனுக்கு சொன்னதாக வந்து இருக்குது. இந்த மந்திரம் இருக்குது ஆக்சுவலாக பாசுபத மதத்தில் இந்த மாதிரி இருக்குது. அதை தான் தேவாரத்துலேயும் ஒரு சில பாட்டுகளில் வந்து சுந்தரமுத்தன் என்ன சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக. அதனால் அந்த விஷயத்தில் பகிர்ச்சா இவர் செய்கிறது வந்து ரொம்ப கொடுப்பின விஷயம். இருக்கும் துறவி அவர் ஆக்சுவலாக, நீ கவலைப்படாது, நாட்டு மக்களுக்கு வந்து ஒன்றும் நல்லா இது இருக்காது, எல்லாம் நடவடிக்கை முன்னோட ஆட்சி எல்லாம் நடக்கும், நீ வந்து இதுக்கு உதவி புரி, மகனாக இந்த உதவி புரிய வேண்டிய கட்டளை உனக்கு இருக்குது, அதனால் நீ வந்து உதவி புரியணும் அப்படின்னு சொல்லிச்சு. அவனுக்கு புரியல, அவனுக்கு வேறு வழி இல்லாமல் இது பண்ணி. இது வந்து மகன் ராஜராஜேந்திர ராஜேந்திரன் உதவி புரிந்தால் ராஜராஜன் உயிர் பிரியும் அப்படின்னு வேறு சொல்கிறார் வேறு. இதுக்கப்புறம் பேப்பர் எதுவும் இல்லை அந்த புத்தகத்தில். ராதையை படிக்கிறா ராதன் இத்திரிக்கும் கந்தனுக்கு கொடுக்குறா வேற, படிக்கிறச்ச கந்தன் பாருங்க புத்தகம் இருக்கும் பாருங்க கொடுக்குறா வேற, கூட்டு படிக்க வைக்கிறாங்க, ரெண்டு பேரும் படிக்கிறாங்க. படித்தா மகன் ராஜராஜேந்திரன் இருந்தால் தான் ராஜராஜன் உயிர் பிரியும் அப்படின்னு ஒரு ரெண்டு வரி, அவ்வளோதான். என்னப்பா அது இந்த வரிலாம் கிடைச்சதுன்னா போலீஸ்காரன் ஈஸியாக போயிடும் கேஸு. இது என்ன ராஜராஜன் பழைய காலத்தில் மாதிரி திங்க் பண்ணுறாங்க, அம்மா பையன் உயிர் பிடிச்சிருக்கோம் போட்டுருவாங்க, உள்ளே போட்டுருவாங்க அவனை, என்ன இப்படி இருக்குது அப்படின்றான். அவன் என்ன பண்ணுன்னு தெரியல. ஆனால் அப்போ அவனை என்ன பண்ணுறான், கந்தன் கோட்டைக்கு குறைச்ச அங்கே ஒரு ஆளுவத்தை பார்க்குறான். பார்த்தோன்னா ஐயா இது ஜெர்மன் வாட்சின்றாங்க எனக்கு தெரியாது, யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, இங்கே வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கே ஒருத்தன் வந்து சொல்கிறான். ஜெர்மன் வாட்ச் உனக்கு எப்படி கிடச்சிருக்குன்னு சொன்னோன்னா அவன் உண்மையை சொல்லிடுறான். அன்றைக்கி ஒரு கப்பல் வந்தது, கப்பலை ஜெர்மன் ரெண்டு பேர் வந்தாங்க, யூரோப்பியக்காரன் வந்தாங்க, உங்களுக்கு வாட்ச் கொடுத்தான் கையில் கொடுத்து, ஒரு டாக்டர் ஒருத்தருக்கார் அவர் கூட்டணும்னு சொன்னாங்க, அவர் கூட்டணும்னு சொன்னால் நான் வந்து வாட்ச் தரேன்னு சொன்னால் வாட்ச் கொடுத்தாங்க எனக்கு, இதை வந்து இங்கே விற்று கொடுங்கன்னு சொல்லி மாதிரி வரான், அப்படி வரான் சொல்லி வச்சு உனக்கு புரிஞ்சு போயிடுது. அப்போது வந்தவங்க ஜெர்மன்காரங்க, ஜெர்மன்காரங்க வந்தாங்கன்னா அங்கே ஒரே ஒரு கப்பல் தான் இருக்குது, எம்டன் கப்பல், எம்டன் கப்பலில் மாட்டின் இருக்காங்க இவன் ஐஷம் இருக்காங்க அப்படின்னு ஒரு யூகம் பண்ணுறான். யூகம் வந்து இவனுக்கு கரெக்டாக தோன்றுறது. நேராக கவர்னர்கிட்ட போகிறான், நேராக சொல்கிறான், இந்த மாதிரி கவர்னர்கிட்ட போயிட்டு எனக்கு சிதம்பரம் வந்து சிமோ ஈரோடு இருக்கான், அவன் எம்டனில் இருக்கான்னு தெரியுது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றான். அப்போ சொல்கிறார் அவர், இந்த மாதிரி ஒன்று பண்ணு, நான் உனக்கு வந்து வயர்லெஸ் கேபிள் வழியாக செய்திகளை பெற வந்து உனக்கு வசதி பண்ணித்தரேன், கப்பல் தான் போகணும், வெளியிலேயே பண்ணக்கூடாது, நீ ஒரு கப்பல் வசதி பண்ணித்தரேன், கேபிள் செய்தி கொடுத்துட்டே எங்கேயாவது எப்போது கிடைக்கும், உனக்கு திருப்பி செய்தி கிடைச்சதுதான் சிதம்பரம் பிடி, அவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். இவன் ஒரு கப்பலை பிடிச்சி செய்தி தரான். என்ன செய்தி தரான்னா, ராஜேந்திர சோழன் உதவியால் தான் ராஜராஜ சோழன் உயிர் பிரியும் அப்படின்னு செய்தியை தரான், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப நாள் கழித்து, ஒரு ரெண்டு நாள் கழிச்சா ஒரு நாலஞ்சு நாள் கழித்து இந்த டக்க டக்க டக்கம் போயிட்டே இருக்குது, நியூஸ் போயிட்டே இருக்குது, நிறைய பேர் நிறைய கப்பல் போகுது, ஒரு நியூஸ் போகிறோம் நிறைய கப்பலும் போகும். எப்போனா அந்த பெட்டியில் எடுத்து 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 பிடிச்சி பிடிச்சி போடுறாங்க, பிடிச்சி பிடிச்சி போட்டு ஏதோ வருது. இதுதான் அடிக்கடி வந்தோடனே சந்தேகப்பட்டு எம்டனுடைய எம்டன் கப்பலில் இருக்கிற ரேடியோ ஆஃபீஸர் கூப்பிட்டு இவனை சேர்ந்ததை கூப்பிட்டு, என்னப்பா தனித்தனியாக ஏதோ வருது, ஏதோ பாரு என்ன பாருன்னு கேட்குறாங்க. பார்த்தோன்னே அதை பார்த்து தமிழில் அவருக்கு ராஜராஜ சோழன் உயிர் பிரிகிறதுக்கு ராஜராஜ சோழனுடைய உதவி தேவைன்னு சொல்லி புரியல. உனக்கு இது அவையே என்னது,
யார் கூட சாங் கேட்குறாங்க ஊ கே ஒன்று கேட்டவுடனே இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு வருது இது சொன்னோடனே திரும்பி வரதா பண்ணணும்னா இன்றைக்கி நல்ல காலம் அவன் டெய்லி புரிஞ்சு கேட்கணும் தான் வருது அவனுக்கு வந்தவொடனே பார்த்து பார்த்தவொடனே திருப்பி பதில் கொடுக்குறான். கந்தா ஐயமா நான் நல்லா இருக்கேன், தமிழில் சொல்கிறேன், கந்தா நான் நல்லா இருக்கேன், நீ வந்து ராதையும் எங்கள் கூட தான் இருக்கா, சாரி நோபிள் நோபிள் என் கூட தான் இருக்கா, சௌகரிய மதுரமாக இருக்கா, எம்டெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு கட் ஆகிடுறது, கட் பண்ணிடுறான். ஏன்னா எங்கே இருக்கான்னு சொல்லலை, சொல்ல முடியல, ரொம்பவும் பண்ண முடியாது. அவங்க சுகமாக இருந்தால் போகிறோன்ற வார்த்தை மாத்திரம் சொல்லிடுறாங்க. ஆனால் நோபிள் இருக்கான்ற வார்த்தையை அங்கே போன உடனே அந்த ஓல் கப்பலும் வந்து அப்படியே அதிர்றது உட்காந்துட்டு. உடனே கப்பல்லேருந்து கவர்னர்கிட்ட போயிட்டு கவர்னர் சொல்கிறாங்க, நோபிள் இவரோடு தான் இருக்காங்க, நோபிள் சாகலை, சிதம்பரம் காப்பாற்றி வச்சிருக்கான், எம்டனில் மாட்டின்னு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது கவர்னருக்கு, எப்படியாவது எம்டனை ஜாக்கிரதையாக பிடிச்சி நோபிளை கொண்டு வரணும், இது பெரிய ஒரு இதுவாகப்படுது, ஒரு தலைவலி பண்ணுறது. இவன் சொல்கிறார், கந்தா நீ கவலையே பட, நீ கவலாதான் உனக்கு எவ்வளோ வசதியும் அவ்வளோ வசதியும் பண்ணித்தரேன், எப்படியாவது பிடிச்சி அவனை பிடிச்சிட்டு எங்கே இருக்கா எந்த 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 இடத்துல இருக்கான்னு சொல்லி கெண்டே இரு, கிரிமினல் கெண்டே இருன்றாரு, கெண்டே இருக்காம இந்த சமயத்தில் வந்து இந்த கப்பல் வந்து டிகோ காஷியாக போகிறது. இதனோட வந்து கப்பல் கேப்டன் வந்து கேப்டன் ஃப்ரெண்ட் ஆகிடுறான் அவன், யார் நம்ம சிதம்பரம். ஏன்னா நியாயமாக பேசுகிறான், அவன் ஜென்டில்மேன் பேர் எடுத்தவன், கப்பல் கேப்டன் ஜென்டில்மேன் பேர் எடுத்தவன் வந்து இவன் வந்து நியாயமாக நான் வந்து சீஸ்ஃபை பண்ணவொடனே உடனே மறந்து போட்டான், மறந்து போட்டேன் விஷயம் முடிஞ்சு போயிடுத்து, இஸ் ஆல் ரைட், டெப்டி கப்டன் இஸ் ஆல் ரைட், எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட். ஆனால் இவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கு, தண்டனை கொடுக்கணும் அவனுக்கு, இப்போ சேர்த்து கொடுக்க முடியாது, ஏன்னா அவன் டாக்டர் தேவை அங்கே ஆக்சுவலாக. ஸோ தகுந்த சமயம் பார்த்து தண்டனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு வச்சுருக்கான். விட்டு வச்சுட்டு இவன் வந்து அப்படி எப்படி போகிறது வர்றது இருக்கச்சே வீட்டு இருக்கச்சே, இந்த நோபிள் வந்து ஒரு அவன் வந்து ரூமில் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகலாம், அவளுக்கு வந்து இந்த இதெல்லாம் சொல்லித்தரான், இது யோகாலாம் சொல்லித்தரான். யோகாவில் வந்து இவன் வந்து என்னடா ஏற்கனவே கொஞ்சம் யோகா கற்றுருக்கு, இந்தியாவில் கற்றுருக்கா, அதை வச்சுட்டு குண்டலி யோகா ட்ரை பண்ணிட்டுருக்கா ஆக்சுவலாக. ஒரு வாட்டி எழுந்து எழுந்து பார்க்குறச்சி அவன் பார்த்துடுறான், யார் இவன் சிதம்பரம் பார்த்துட்றான், இந்த யோகா எப்படி எப்படி தெரியும் கேட்குறான். இல்லை நான் வந்து இவருடைய ஒரு சொன்னார்னு சொல்லி கொடுத்தாரன் எனக்கு டெல்லியில், ஆனால் சரியாக சொல்லித்தரல அவர் என்ன சொல்லித்தரணும்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க, அது விஷயம் விட்டுருங்க. இப்போ என்ன அவள் வந்து என்ன பண்ணுறது, ரொம்ப கிட்டத்தட்ட தன் உயிரை காப்பாற்றினுன்ற முறையில் நேச்சுரலாக வர ஒரு பெரிய ஒரு பச்சதாபம், காதல், அன்பு, பாசம் எல்லாமே அவன் மேலே வந்துடுறது நேச்சுரல். ஒரே ஆம்பளை என்ன கேட்டால் அவளுக்கு தெரிஞ்ச ஆம்பளை, இங்கிலீஷ் பேசுகிற ஆம்பளை, எல்லாமே அவன் தனக்கு அவளுக்கும் செய்கிறவன், காதல் வராமல் என்ன செய்யும், காதல் வருது அவளுக்கு வருது. ஆனால் சிதம்பரம் வந்து அதை கேர் பண்ணல, ஏன்னா சிதம்பரம் டாக்டர் தான் அவன் ஆக்சுவலாக. ஏன்னா நல்லா கவனிங்க, சிதம்பரமுடைய மனநிலை அப்படின்னா ஆம்பளைன்ற மனநிலையை விட்டுட்டு சிதம்பரம் பண்ண, சிதம்பரம் அப்பா மூணு நாள் முடிச்சுக்குனார் அவர், அந்த அதெல்லாம் நடக்கிறது இல்லையா தெரியாது, அவனுக்கு ஏற்கனவே ராதை ரெடியாக காத்துட்டுருக்கு அவங்கோசரம், இதெல்லாம் தெரியும். அதனால் அவன் அந்த இதுக்கோசரம் பார்த்துட்டுருக்கான். சமயத்தில் டிகோ காஷியில் போய், டிகோ காஷியான்ற தீவில் போய் ரிப்பேருக்கு போய் நிற்கிறது, வண்டி நிற்கிறது, இது கப்பல் நிற்கிறது. இன்னும் ஒன்று அங்கே ஒரு செய்தி வருது, என்ன செய்தினா இந்த மாதிரி ராஜராஜ சோழன் வந்து ராஜராஜ சோழனுக்காக காத்திருக்கிறான், நீ சீக்கிரம் எப்படியா வரணும், எப்படியா வரணும் சொன்னோன்னா இந்த செய்தியை வந்து கொஞ்சம் பரவிடுறது. இது என்னவோ தமிழ் செய்தி ஒரு ஏதோ சம் குறிப்பாக வச்சுருந்தோம், கேப்டனே கேட்குறாங்க, யார் செஞ்சது வேலைன்னா, இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு வாட்டி இவன் வந்திருக்கான், ஏதோ பதில் சொல்லியிருக்கான் தெரியாது எனக்கு சொல்கிறாங்க, செக்யூரிட்டி ஆஃபீஸர் கூப்பிடவனும் கூப்பிட்றாங்க, கூப்பிட்டவொன்னே சொல்லிடுறான், ஆமாம் இதை வந்து இந்த கந்தன்றவன் என்னுடைய நண்பன் அவன் அந்த ஆஃபீஸர் கேட்குறான், நோபல் சௌக்கியமாக இருக்கேன் சௌக்கியான்னு சொல்லிட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறான். நியாயமாக சொல்கிறேன், இது வந்து எதுவுமே பொய் அதெல்லாம் கிடையாது, நடந்தது அப்படியே சொல்கிறான். சொன்ன உடனே அப்போ வந்து அவங்க வெயிட் பண்ணி அவங்க பேசு அவங்கள்ட்ட பேசுன்றான். இப்போ மறுபடியும் திரும்பி கேபிளில் வருது, நெய் நியூஸ் வருது, கந்தா எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க, கந்தான் சொல்கிறான் சென்னையில் தான் இருக்கண்டா, எல்லாம் ஒன்று எதிர்பார்க்குறாங்க, நீ எப்போ ஒரு எதிர்பார்க்குறா, ராதை எதிர்பார்க்குறா, என்ன பண்ணுற, எங்கே இருக்க நீ சொல்லு, உடனே பிடிச்சிருவோம் ஒன்று, டோன்ட் வரி, நாங்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கோம் உன்னை காப்பாற்றுறதுக்கு, பாம்பேயில் ஒரு 10 கப்பல் இருக்குது, சென்னையில் ஒரு 10 கப்பல் இருக்குது, கொழும்புல 10 கப்பல் இருக்குது, நீ கவலையப்படாதுன்னு அவன் அங்கே என்ன ஸ்கூல் கிடச்சா இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு வந்து பின்னாடி 4 பேர் இது ஆக்சுவலாக, இதில் அந்த மிக்கேன்றக்கான டெப்டி கேப்டன், டெப்டி கேப்டன் இருக்கானே அவன் வில்லன், அவனுக்கு அந்த நோபல் மேலே ஒரு கண்ணு இங்கே இருக்குது ஆக்சுவலாக. இந்த வில்லன்னு வேறு காத்துட்டுருக்கான் இவனை கொலை பண்ணுறதுக்கு, அவன் தலைவன் வேறு காத்துட்டுருக்கான், எப்படி என்ன நியூஸ் வரும்னு தெரியாது, எங்கே பிடிக்கான்னு தெரியாது சொல்லணுன்னா, அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி சரி எங்கே இருக்கான்னு சொல்கிறேன், எங்கே இருக்கான் கேட்கலன்னு சொல்கிறதுன்னு கேட்குறான் அவன், சொல்லணும் நீ சொல்லு பாம்பே வரைக்கும் வராங்கன்னு சொல்லுன்னு சொல்கிறான், சொல்ல சொல்கிறாங்க பாம்பே வராங்க கப்பல் வருதுன்னு சொல்கிறான். சொன்ன உடனே டக் கட் பண்ணிடுறான். ஆனால் இவன் சொல்கிற பாம்பே போகாமல் நம்ம நேராக ஜெர்மனி போயிடலாம், இப்போது போகிறதான் பெட்டர், இங்கே ஜெர்மனி கெட்டுக்காது நம்மளுக்கு, எங்கள் டிகோ காஸ்ட்லேருந்து ஜெர்மனி ஒரே ரூட்டு தான் உங்களுக்கு சொல்லுவோம், ஐயா சுயஸ் கல்வா போனீங்களா நேராக போயிடலாம் நீங்கள். அவன் சொல்கிறான் எங்கள் சுயஸ் கல்வாய் தான் ஃபுல்லாக அடைச்சி கிடக்கு உங்களுக்கு, சிதம்பரம் சொல்கிறான் சுயஸ் கல்வாய் வந்து கம்ப்ளீட் ஆக்குப்பை இருக்கும் உங்களுக்கு, சுயஸ் ஆக்குப்பை தான் அங்கே போகலாம், எங்களுக்கு வார்க்கப்பில் ஒன்றும் பண்ணாது, எங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்கணும், அக்ரிமெண்ட்லாம் உலகப் போகும்போது அக்ரிமெண்ட்லாம் எப்படி பண்ண நடக்கும், அதெல்லாம் உங்களை வந்து கேட்டுருக்கான் வேறு, நீ ஒரு கொலை கூட்டுற வேறு உங்களுக்கு மேலே இருக்குது, பாம்பு போட்டிருக்க உங்களை எப்படி விடுவான்னு சொல்கிறான். நான் என்ன சொல்கிறேன்னா பீனாங்கு போ, பீனாங்கு வழியாக போனால் அமைதியாக இருக்குது, திரும்பி போ, இப்போ பீனாங்கு வந்து பீனாங்கில் கப்பலும் எதுவும் இல்லைன்னு கேள்விப்பட்டேன், அதை அவனுக்கு நியூஸ் வருது, நியூஸ் வரைச்சா சொல்கிறான், அதை
கப்பல் எதுவும் பினாங்க ஈஸியாக தாக்கலாம் நீ அப்போது நீ இப்போ வந்து இது வரைக்கும் மூழ்கடிச்ச கப்பலெல்லாம் வணிக கப்பல்கள், இனிமேல் இப்போ ஒரு பினாங் கப்பலை தாக்கினா நல்லது உனக்கு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவன் பினாங்க வழியாக போயிட்டுருக்கான். இந்த சமயத்தில் ராதை வந்து இன்னும் நிறைய நியூஸ் வேணும், எப்படின்னா இவனை பிடிக்கணும் மெயினாக. பாம்பே வரான்னு சொன்னால் பாம்பே வரலாம் வேணும் சொல்ல. ஸோ நிறைய இவளை பிடிக்கணும். இவங்க கந்தன் என்ன பண்ணுறான், ராதையை பிடிச்சி எப்படியாவது பாரு எங்கேயாவது பாரு எங்கேயாவது பாரு இப்படியா பிடி எனக்கு யூஸ் பண்ணு யூஸ் பண்ண அவன் பிடிக்கணும் அவனு சொல்லிச்சு. அவள் தம்பிரான் கிட்ட போகிறாவோ, தம்பிரான் கிட்ட அதாவது ஆதியர் தம்பிரான் கிட்ட என்ன சொல்கிறான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிக்கிறச்சு. அம்மா இது ஒரு பெரிய ஒரு இந்த கதை இது புரியல, மாயவரத்தில் சித்தர்காடு இருக்கு, சித்தர்காடில் போனால் நம்ம பதில் கிடைக்கும் வா நம்ம போகலாம் நம்ம மாயவரம் போகலாம்ன்றாங்க. மாயவரம் போகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, ஆதீன கத்த ஆதீன தம்பிரானும் ராதையும் மாயவரம் போகிறாங்க, சென்னையில் மாயவரம் போகிறாங்க. மாயவரம் போகிறச்சே மாயவரத்தில் வந்து சித்தர்காடுக்கு போகிறாங்க. சித்தர்காடுன்றது ஒரு ஒரு பெரிய கதை, அது சின்ன குட்டி கதை அது, அது அப்புறம் சொல்கிறது. அந்த சித்தர்காடில் ஒரு சில விஷயம் கிடைக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இங்கே சிரேஷ்டியார் ஒருத்தருக்காருங்க, சிரேஷ்டியார் அப்படின்னு ஒருத்தருக்கார், அவர்கிட்ட போய் கேளுமா எதுக்கு இங்கே வர அப்படின்னு குரல் கேட்குதுங்க. அந்த பதிலை வாங்கிட்டு வணங்கிட்டு போயிடுறாங்க. சிரேஷ்டியார் பார்க்க போகிறாங்க. சிரேஷ்டியார்னா ஆக்சுவலாக ஆதி கர்த்தா இந்த சமாதி விஷயத்துக்கே, அப்போ தான் தெரியுது அவளுக்கு. ஏம்மா சொய்க்குமாரிக்கா உனக்கு தெரியறதுக்கு உன்னை பற்றி சம்மந்தம் பிள்ளது சபாநாயகம் பிள்ளை ஒன்று, அதாவது சிதம்பரம் அப்பா பேர் சபாநாயகம், சபாநாயகம் பிள்ளை நிறைய சொல்லியிருக்காரு உன்னை பற்றி, இந்த மாதிரி எப்படி நீ சிதம்பரம் கல்யாணம் பண்ணிக்கொள்ள நீ தான் சொல்லியிருக்காரு, வேறு நல்லா இருக்கியா சௌக்கியமாக இருக்கியா, நானே வந்து அப்புறம் ஒரு வர கழிச்சு பார்க்கலாம்னு நினச்சினா உன்னே அப்படிலாம் சொல்கிறாரு. அவர் உங்களுக்கு புரியல உங்களுக்கு, ஐயா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவரையும் எனக்கு சொல்லாமல் இல்லை, எங்கள் சிதம்பரத்தை ஐயா போட்டு ஊழலாம் ஊரெல்லாம் தேடிட்டுருக்காங்க, நான் என்ன பண்ணுறது இப்போது அப்படின்றா. நீ கவலையப்படாத, ஒரு எனக்கு உனக்கு என்ன வேணும் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்ற இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த சமாதி விஷயன்றது சாதாரண விஷயந்தான், ஏற்கனவே அவங்க முன்னோர்கள்லாம் பண்ணாங்க, லிஸ்ட் எடுத்து பிளான் பண்ணி கரெக்டாக போட்டு ஒரு சாதா ஆதாரத்தோடு கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு. பத்து டைம் கேட்டுன்னு சொல்லணும்னு டைம் கேட்டு சொல்கிறார் அவர். டைம் கேட்டு சொன்ன உடனே நான் இங்கே வந்துட்டேன் உங்கள்கிட்ட, இப்போ பத்து நாள் முடிய போகுது வேறு என்ன பண்ணுறேன்னு தெரிலன்னு அப்போ வந்து சொல்கிறார் அவர். அவர் வந்து நிறைய கதை சொல்கிறார், இந்த சமாதிகளை என்ன யார் எப்படி பண்ணுவாங்க, சமாதிக பிள்ளை யார், சமாதானம் எப்படி பெரிய ஒரு உயர்ந்த பிறவிமா அது, இந்த இதை வந்து சாதாரண யாரும் கிடைக்காது, அந்த மாதிரி என் சாம்பவரதம் பண்ணுறது நான் தான் பண்ணி வச்சுருக்கேன், நான் நானும் எங்கள் முன்னோர்களாக பண்ணுறது தான் இந்த இது வந்து இருக்குது. இந்த பொருளியாக வரும் சொன்னோடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்கிறச்ச அவன் வந்து அவர் ஒரு புஸ்தகம் கொண்டு கட்டு போடுறார். அதே வந்து அதே ராஜராஜ சோழன் கதையோட தொடர்ச்சி இருக்காரு. அதில் வந்து என்னதுன்னா ராஜேந்திர சோழன் வந்து ராஜராஜ சோழன் சமாதி ஆகிட்டான். ஆக்சுவலாக சமாதி ஆக எப்படி சமாதி ஆகிறான்றதுன்னா, அதாவது ராஜராஜ சோழன் வந்து ராஜேந்திர சோழன் வந்து அன்றைக்கி சாம்பவரதம் பத்தெல்லாம் முடித்து ராஜராஜ சோழன் குடியில் உட்காரச்ச ராஜராஜ சோழன் பக்கத்தில் ஒரு குழி தோன்றப்பட்டிருக்கு. அந்த குழி தோன்றப்பட்ச ராஜராஜ சோழன் காதலை வந்து ஓம் நமச்சிவாய சிவனின் திருப்பாதங்களை நோக்கி தாங்கள் செல்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறச்ச இவன் சொல்லணும் வா காதலை சொல்லணும். சொன்னவுடனே அவர் வந்து அதை கேட்டு அவர் போகிறார். அவர் கேட்டவுடனே என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி குண்டலினி யோகாவில் ஜம்ப் பண்ணி நேராக போய் பறவை மாதிரி வந்து க்ளியாக அழகாக உட்கார குழியில் உட்கார்றாரு. இப்போ உயிர் பிரிஞ்சுடுறது, ராஜாஜ் உயிர் பிரிஞ்சுடுறது. பிரிஞ்ச உடனே சமாதி கட்டிடுறாங்க, முடிஞ்சுப்படுறது. இதுக்கப்புறம் என்ன இருந்தது, ஒரு ஒரு மாதம் கழிச்சு ராஜேந்திர சோழன் கிட்டே அந்த இவர் வரார். யார் நம்ம நம்ம பியூர் காசி பண்டையர் வரார். வந்தவுடனே இந்த மாதிரி பசுபத இருக்கார் இல்லையா வரார், வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் உங்களை பேசணும், ராஜராஜ சோழன் நேரடி வம்சம் கிடையாது, நேரடி வம்சம் கிடையாதுன்னு ஒன்று, அதாவது நேரடி வம்சம்னா உங்கள் பிள்ளைங்க ராஜாழ்வாங்க அரசாழ்வாங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்களும் அரசாள முடியாது, அது வந்து ராஜராஜ சோழனுக்கே தெரியும். அதனால தான் சாம்பவரதம் அவர் எடுத்துட்டார். அவர் இப்போ நீங்களும் அப்படி தான் எடுத்துக்கிற நிலையம் வரும் உங்களுக்கு உங்கள் இதில். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து உங்களின் ஒரு பிள்ளையை ஒரு வம்ச பிள்ளையை நீங்கள் வந்து சாம்பவரதுக்கோசம் விட்டு விட்டுங்க அப்படின்னு சொல்லுவார் அவர். உடனே ராஜேந்திர சோழன் வந்து உன்னுடைய கடைசி பிள்ளை பேர் வீரராஜேந்திர சோழன் பேர் கடைசி பிள்ளை, அவனும் அரசான் தான் கடைசியில். வீரராஜேந்திரனுக்கு ரெண்டு பிள்ளை வந்து ஒரு பிள்ளை வந்து ஆதிராஜேந்திரன் பேர் அவன் அங்கே இருக்கான், இன்னொரு பையன் வந்து அவனை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இந்த பையனை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம் நீங்கள் வளர்த்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. சின்ன குழந்தையாக இருக்காங்க கொடுத்துட்றாங்க. கொடுத்தவொடனே நீ வந்து ஆனால் அவங்க வம்சம் கவலைப்படாத, தாய் வம்சமும் ஆகி அதுக்கப்புறம் சோழ ஆட்சி நகரும். இது வந்து நான் ஏன் சொல்லுவேன்னா, நானே இப்போ அவனுக்கு போகிற நிலையில் இருக்கு, உங்களுக்கு மேலே போகிற நிலையில் இருக்கார் அவர். நானே இதை வந்து உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், நீ கவலைப்படாத, உங்கள் வம்சம் இருக்கும், வம்சம்னா தந்தை வழி இருக்க தாய் வழி இருக்கும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார் அவர். ஆனால் இந்த சாம்பவரதம் முறைகள் நடக்கணும்னு சொல்லி இந்த மாலையை வந்து ஒவ்வொருத்தர் கழுத்துலையும் போகணும், அந்த வம்சாவழியாக அப்படியே போகணும், மாலை வழி போகணும்னு சொல்லி இந்த மாலையை வந்து ஏற்கனவே கொடுத்தா ராஜராஜன் கையில் போட்ட மாலையை வந்து அவர் கையில் கொடுக்குறாரு. அவர் யார் கையிலனா ராஜேந்திரன் கையில் கொடுக்குறாரு. ராஜேந்திரன் வந்து அந்த பையன் கழுத்தில் போடுறார், போட்டு நீ வந்து இந்த மாலையை பார்த்துட்டு
ஓ அப்படின்னு சொல்லிட்டு கைஷ்மு போய் ஒரு பக்கத்தில் ஒரு சேனாதிபதியை கூப்பிட்டு அவர் வரவழைச்சி அவர் மதுரை கைஷ்மன் சொல்கிறார். அவர் இதை பற்றி சரித்திரத்தில் ஒரு சான்று ஒன்று இருக்குது. வீரராஜேந்திரனுக்கு இரண்டு மகன்கள், ஒன்று வந்து காஞ்சியில் இருக்க அதிராஜேந்திரன், இன்னொருத்தர் மைந்தன் மதுரை கொண்டான் கங்கை கொண்டான் ஒரு பேரில் ஒருத்தருக்கான்னு சொல்லி ஒரு கல்வெட்டிலே இருக்க ஆக்சுவலாக கங்கை கொண்டான் மதுரையில் இருப்பானான்னு சொல்லி. மதுரையில் வந்து அப்போ வந்து பாண்டியன் ஃபுல்லாக அழிக்கப்பட்டு சோழர்கள் ஆட்சியில் இருந்தவுடனே அங்கே போனால் இவங்க இவருடைய சேனாதிபதி அமைச்சு அங்கே ஆள வைக்கிறாரு. அந்த சேனாதிபதி கிட்டே இந்த பையன் வளர்றான். இவ்வளோதான் கதை. இது முடிஞ்ச உடனே இது இதை வந்து சொல்கிறார் அவர், யார் சேஷ்டர் வந்து ராதாகிருஷ்ணன் சொல்கிறார். ராதாகிருஷ்ணன் உடனே அப்போது இது எப்படி வருது அப்படின்னு உடனே, இல்லைம்மா இப்படியே வந்து இந்த மாலை யாட்டை இருக்கோ அவங்களாம் அந்த வம்சக்காரர்கள்லாம் வரும், அது யாரும் வராது. அதுக்கேற்றோம்னா நடுவில் வந்து 200 வருஷம் முன்னாடி சித்திரக்காலையில் வந்து 64 ஞானிகள் வந்து சிவபதம் பெற்றார்கள். அது சிவபதம் கிட்ட சமாதி ஆனாங்க. அந்த சமாதி ஆன சமயத்தில் வந்து கூட உங்களுடைய ஒரு வம்சத்தை வந்து அதில் ஒரு சமாதியாக இருக்கார் அவர். அதுக்கான ஒரு கதையை சொன்னார் அவர் ஆக்சுவலாக. அந்த கதைக்கான ஆதாரங்களும் இருக்குது. வெள்ளியம்பல மாணர்னு குமரகுருவர்கள் சிஷ்யர் அவர், அவர் வந்து ஒரு பாமாலை எழுதிருக்கார் ஆக்சுவலாக. அந்த பாமாலையை வந்து ஒரு ஆதாரமாக இப்பவும் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஒரு ஓலை சூடியில் அந்த பாட்டு இருக்குது. தர்மியாதீனத்தில் இந்த ஓலை சூடி கிடைச்சது எனக்கு, அந்த தேட்டரட்சை கிடைச்சது. அதை வச்சு அதில் ஒரு இது இருக்குது, இந்த மாதிரி இந்த சாம்பவ விரதம் குறிப்புகளும் இந்த இதுவும் இருக்குது ஆக்சுவலாக. இது முடிஞ்சு இந்த யார் இருக்காங்களோ அது அவங்க தான் வர முடியும். அந்த மாலை யார்கிட்ட போகும்னா ஒன்லி அந்த ரேஸ் யார், அந்த இது வருஷம் வம்சம் யார்கிட்ட வரும் அவங்கள்ட்ட தான் போகும் இந்த மாலை, கவலையே படாத அப்படின்றாரு. அப்படி வரைச்சு அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா கேட்குறோ அப்படியான் கேட்குறாங்களோ, புரியுது அவளுக்கு. அப்போது சபாநாயகம் பிள்ளை அவங்க அப்பா அவங்க பையன் சிதம்பரம் பிள்ளை எல்லாம் ராஜராஜனோட வம்சமாக கேட்குறாங்க ஆக்சுவலாக. அவர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறார் ஆக்சுவலாக. நீங்கள் எல்லாம் மாலை போடுறதில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சமயத்தில் வந்து எம்டன் அழிக்கப்படுகிறது. எம்டி எப்படி அழிக்கப்படுகிறது என்றால், எம்டனை வந்து ஆக்சுவலாக பினாங்கு போர் போகிறது. பினாங்கு போர் போகிறதுக்கு முன்னாடி எம்டன் வந்து ஒரு எவரெட் சாரி எக்ஸ்போர்ட்னு ஒரு கப்பல், அது புது கப்பல், இங்கிலாந்து கப்பல் அது. அது வந்து பாதி கரி பாதி பேசஞ்சர் மாதிரி பட்டிருக்காங்க. புத்த புது கப்பலை பிடிக்கிறாங்க அங்கே எம்டன் பிடிச்சி. அதில் பண்ணுறாங்கன்னா இந்த நோபிளை மாத்திரை இடமாத்திடுறாங்க. நோபிளுக்கு கூட கொஞ்சம் சிதம்பரம் மேலே கொஞ்சம் வெக்ஸ் வருது. என்ன காரணம் வெறுப்போகிறதுன்னா, இவன் வந்து தன்னை முதல்ல காதலிக்க மாட்டேங்கிறான் ஒன்று. ஏன்னா இங்கிலீஷ் பொண்ணுங்க ஜென்ரலாகவே வெளிப்படையாக இருப்பாங்க அவங்க. ஒன்று காதலிக்க மாட்டேன். ரெண்டாவது என்னென்னா, ஏதோ ராதைன்னு எல்லாருக்கும் ராதை எல்லாருக்கும் கெண்டே இருக்கும். யார் ராதைன்னு தெரியல. இவன் ஏதோ ஒன்று இவனுக்கு யாரோ ஒரு பொண்ணு வெயிட் பண்ணுறான் போட்டிருக்கு. ஸோ நம்மளுக்கு சான்ஸ் இல்லை, இவன் இவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அந்த வெறுப்புலேயே இருக்கான். வெறுப்பே இருந்தவொடனே சரின்னு ஒன்று ஒரு சான்ஸ், அதாவது அவனுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அந்த கப்பலில் வா, நாங்கள் போருக்கு போகிறோம், போரில் போனால் என்ன ஆகும் எங்களுக்காகவும், நீ கப்பலே இருன்னு சொல்லி ஆஃபர் பண்ணுறாங்க. எடுத்துக்கிறவங்க எடுத்துன்னு கப்பலில் போய் அந்த பக்கத்து கப்பலில் போயிட்டு அதை எக்ஸ்போர்ட் கப்பலில் மாற்றிடுறாங்க. அவளை மாற்றிட்டு சீனனையும் அங்கே அமுச்சுறாங்க, துணையும் அமுச்சுறாங்க. அமுச்சுட்டு இந்த கப்பல் நம்ம பண்ணுறது எம்டன் கப்பலை வந்து பினாங்கு போகிறது. பினாங்கிலேருந்து பினாங்கு நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து அங்கே இருக்கிற ரெயில்வே ஆஃபீஸில் வந்து இப்படி சொல்கிறான், இந்த மாதிரி நடக்குது, போர் நடக்குது, இந்த மாதிரி ரெண்டு கப்பல் வருது, கப்பலை ரஷ்ய கப்பலை வந்து சம்சுக்குன்னு பேர், அந்த கப்பலை உடைக்கிறாங்க. அடுத்து ஃப்ரெஞ்சு கப்பல் வருது, அந்த ஃப்ரெஞ்சு கப்பலையும் உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில இது வருது, பீரங்கி கப்பல்லாம் வருது. அந்த கப்பலை வந்து இவங்களுக்கு எம்டன் தாக்குறது. எம்டன் தாக்கினோடனே எம்டன் வந்து அந்த கப்பல் பீரங்கி கப்பல்லாம் உடைச்சிருது. கிளியாக போனால் அதில் கீழே முழுகிறாங்க. முழுகின போனவங்களாம் வந்து இவனை வச்சு காப்பாற்ற வைக்கிறாங்க. யாரை? சிதம்பரத்தை குதிக்க வச்சு, கடல் குதிக்க வச்சு காப்பாற்ற வைக்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறான். எப்படின்னா ஒரு கேபிள் வந்துட்டே இருக்குது, கேபிள் வழியாக அந்த நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லணும் சொன்ன உடனே நேராக அடுத்ததுன்னா அந்த நல்ல மழை பெய்யுறது. இப்போது சம மழை அடிக்கிறது. இந்த மழையில் வந்து நம்மள்கிட்ட கை எடுக்க வருவாங்க, இந்த வழி தான் வரணும் அவங்க, அதனால தான் வெயிட் பண்ணுறோம் நம்ம அப்படின்றாங்க. சரி எப்படியும் வருவாள், இந்த மாதிரி மன்னிப்பு கட்டுட்டு, அப்பா சிதம்பரம் நீ ராஜையை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை யாராவது கல்யாணம் பண்ணிக்கோ, நீ இனிமேல் உன்ட்ட கோவப்படாத, நான் உன்ட்ட கோவப்பட மாட்டேன், நம்ம ராஜியாகிடலாம், எனக்கு இந்த யோகினி யோகி யோகத்தை மாதிரி கற்றுக் கொடுத்துட்டு போகிறோம், வேறு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியா பண்ணிருக்கா ஆக்சுவலாக. இது கப்பல் வருது, நைட்டு வருது, நல்லா மழை. மழையில் வந்து நைட்டில் வந்து ஏதாவது கப்பல் டு கப்பல் கறி எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா பெட்ரோல் எடுக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். பெட்ரோல் எடுக்கிற கப்பல் வந்து பெரிய கப்பல், 4000 அதாவது 4 lakh tons ஹையஸ்ட் கெப்பாசிட்டி உள்ள ஆயில் டேங்கர் வந்து காக்கிநாடா வந்தது ஒரு 10 வருஷம் முன்னாடி, 8 வருஷம் முன்னாடி. அந்த கப்பல் ஐஷன் போனாங்க என்ன, அது வந்து அந்த கப்பல்லேருந்து தாய் கப்பல்லேருந்து மதர் டேங்கர்னு சொல்லுவாங்க, அந்த மதர் டேங்கர்லேருந்து அது பண்ணுறதுனால அது வந்து உங்களுக்கு ஜென்ரலாக இதாகும், டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் அப்போ அந்த காலத்தில், இந்த காலத்தில் டெக்னாலஜி ஜாஸ்தியப்படுத்தி ஈஸியாக நிறுத்துது, அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அந்த ஏன்னா அந்த காலத்தில் உள்ள டெக்னிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேனுவல் பவர் வச்சு தான் பண்ணியாகணும். அவங்களுக்கு கப்பலில் வந்து ஒரு கப்பல் கப்பலில் அப்படியே தூக்கி போடணும். ஏதோ மேஸ்திரி பில்டிங்கில் மேஸ்திரியில் கல் தூக்கி போடுற மாதிரி போடணும் ஆக்சுவலாக. வேறு வழி கிடையாது அவங்களுக்கு, வேறு வழியே கிடையாது.
அந்த கப்பலில் அப்படி கறி மாற்றுற சமயத்தில் கறி மாற்ற முடியல, ஏன்னா ரெண்டு பக்கத்தில் பக்கம் இணைஞ்சி இருக்குது. ஆனால் சரி ஒரு நல்ல பெரிய சூறாவளி வந்து மழையை வந்து தழுக்குது, அது விட்டு அப்படியே உடஞ்சிடும் போடுறது. என்ன சொல்கிறான் இவன், என்ன சொல்கிறான், இணைஞ்சா இருந்தாலும் இணைஞ்சனும் எடுத்து பின்னாடி எடுத்து எம்டன் வந்து போட்டோம், இந்த கப் மழையில விட்டு போட்டோம், அது பின்னாடி அப்புறம் வர சொல்லுது, அப்புறம் எப்போது போட்டுக்கலாம், எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணாலும் போட்டோம், எம்டன் காப்பாற்றப்பட வேணும்னு சொல்லி எம்டன் பின்னாடி தள்ளிடுறான். இப்போ என்ன இருந்தது, இவன் பார்க்குறான் இவன் எப்படியும் வருவான், யார் சிதம்பரம் எப்படியும் இந்த கப்பலையும் வருவான் எதிர்பார்க்குறோம், வரலையே இப்போ கப்பலை பின்னாடி போகிறது அப்படின்னு ஒன்று பயப்படுறாவும், இன்னும் சிதம்பரம் அவ்வளோதான்னு வச்சுதான் ஒரு ஆச்சரியம் வருது. என்னென்னா இருட்டு நேரத்தில் கப்பல் விளிம்பில் யாரும் பார்க்காத சமயத்தில் கப்பல் போகிற போகிறதுக்கு முன்னாடி அதுலேருந்து ஒரு உருவம் வந்து இந்த கப்பல் தாண்டி வருது. அது வந்து தாண்டது ரொம்ப கஷ்டம், ஜென்ரலாக யோகம் குண்டலி யோகத்தில் குண்டலி யோகத்தில் தாண்டுறாங்க, தாண்டின உடனே நேரம் வந்து உழுந்து அவள்கிட்ட வரான். அந்த சமயத்தில் எம்டன் போயிடுது, எம்டன் பிரிஞ்சு போன உடனே இவங்களுக்கு தெரியாது, யாருக்கு எம்டனுக்கு கேப்டனுக்கும் தெரியாது, இவன் டாக்டர் எங்கே போனாலும் தெரியாது, தேடுறாங்க எல்லாம் தேடுறாங்க. கப்பலில் அவங்க மொத்தம் 343 பேர் மொத்தம் இருக்காங்க, 18 ஆஃபீஸர் இருக்காங்க, எல்லாரையும் கேட்குறாங்க, யார்ட்டையும் யாரும் தெரியாதுன்றாங்க. இப்படி சமயத்தில் வந்து எப்படி காணாமல் போனான், எப்படி காணாமல் போனாலும் யோசிக்கிறாங்க, ஏன்னா அவங்க பார்த்தா கடைசி வரைக்கும் பார்த்துருக்காங்க, நைட் வரைக்கும் பார்த்துருக்காங்க, அப்புறம் ஆளை காணும் எங்கே போயிருப்பாங்க, ஏன்னா தாண்டதுக்கு சான்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு, ஏன்னா இது அவங்க மூலையில் அது அந்த மாதிரி ஒரு சான்ஸே வராது, எண்ணமே வராது அவங்களுக்கு. அதனால் தேடுறாங்க அவங்க கிடைக்கல, நேரம் போயிடுறான். போனோம்னா 10 நாள் கழிச்சு அது வந்து அப்போ ஒரு நியூஸ் வருது, இவங்களுக்கு ரேடியோவில் ஒயர் நியூஸ் வருது ரேடியோவில், என்னென்னா இந்த மாதிரி ஒரு கப்பல் வந்து எக்ஸ்போர்ட் கப்பல் வந்து இன்னொரு கப்பலோடைய இன்னொரு கப்பலுக்கு தந்தி மெசேஜ் வந்து ஜென்ரல் மெசேஜில் வந்து உடறது, வந்து அதில் வந்து செய்திகள்லாம் அப்படியே தெரிஞ்சுப்படுறது. எப்படின்னா எக்ஸ்போர்ட் கப்பல் வந்து வேவி கப்பலாக பணி வேலை ஆரம்பிச்சிருக்கு, அதாவது இந்த கப்பல் நிறைய எம்டன் விஷயங்களை பற்றி இங்கிலாந்துக்காரங்க தரது அப்படின்ற ஒரு இது வந்து செய்தி வந்து பொதுவாக வந்து உடற மிஸ்லனியஸ் சொல்லுவாங்க செய்திகளில் குப்பையில், அதில் வந்து ஒரு தெரியுது உனக்கு. தெரிஞ்ச உடனே இது எப்படி போச்சுன்னு சொன்னோன்னா அவன் என்ன சொல்கிறான், சரி இது ரொம்ப சாதாரணமாக எடுக்கக்கூடாது, இவனை ரொம்ப என்ன பண்ணலான்னா இவனை எக்ஸ்போர்ட் கப்பலை நம்ம இடத்துக்கு வரவழைக்கலாம், 10 நாள் ஆகட்டும், வரவழைச்சு அப்புறம் அழிச்சிடலாம், ஒரே அழிச்சிடலாம், அதுதான் பெஸ்ட், நம்ம திருப்பி போய் அழிக்கிறது கஷ்டம் எக்ஸ்போர்ட்டை, வரவழைச்சு அழிச்சிடலான்னு உடனே கேள்வி கொடுக்குற அந்த மாதிரி நான் பேசுகிறேன், கேப்டன் பேசுகிறேன், நீ வந்து என்ன பண்ணுறன்னா ஒழுங்காக இந்த கப்பல் ஐஷன் வந்து கீழாங் ஐலாண்ட், அப்போ கீழாங்கி இப்போ கோகோ ஐலாண்ட்னு சொல்லுவாங்க, அது சுமித்ரா தீவுகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன, அந்த ஐலாண்டுக்கு வர சொல், இந்த மாதிரி வந்தோம்னா நிற்க சொல்லு, நான் நம்ம கோசம் கப்பல் கறி வேணும் சொல்லு சொல்லணும்னு சரின்னு சொல்லுவாங்க, அவங்களும் சரி சொல்லுவாங்க. சொல்ல சொல்கிறது இவன் தான், யார் சிதம்பரம் தான் சொல்ல சொல்கிறது எல்லாமே, ஏன்னா சொல்ல சிதம்பரம் எல்லாம் தெரிஞ்சு போயிடுத்துப்போம், நம்மளை தேடுறாங்க எப்படியும் தேடுவாங்க, நம்ம மிஸ்லனியஸ் நியூஸில் கிடைக்கும், கிடைச்சா நம்மளை பார்ப்பாங்க, கேட்டு நம்மளை எப்படியும் கொல்ல தான் பார்ப்பாங்க, இது ஜென்ரல் இது அப்படின்னு சொன்னோடனே அப்படியே சொல்லுன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு மத்தியில் என்ன பண்ணுறான், இங்கிலாந்து நியூஸ் கொடுத்துட்டு HMAS ஆஸ்திரேலியா சிட்னி கப்பல்னு ஒரு கப்பல் இருக்குது, ஆஸ்திரேலியன் கப்பல், அது கொஞ்சம் பெரிய கப்பல், எம்டனோட பெரிய கப்பல், அதை வரவழைக்கிறான். அதை வரவழைச்சு என்றைக்கு அவங்க ரீச் ஆகிறாங்களோ, ரிஃப்யூஜி ஐலாண்ட் ரீச் ஆகிறாங்களோ அந்த அன்றைக்கி கரெக்டாக 8 மணிக்கு வந்து கப்பலோடைய போர் வைக்கிறான், கப்பல் வந்து கரெக்டாக சண்டை போட்டு எம்டன் அழிச்சிடுறது, இது கதை. இதுக்கப்புறம் இங்கே என்ன இருந்ததுன்னா சகர கரை என்ன இருந்ததுன்னா லாங்டன் இஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஃபுல்லோ, லாங்டன் வந்து ஃபுல் ப்ரூஃபோடு இருக்கும், அப்போ நேராக லாங்டன் என்ன பண்ணுறான், ஃபுல் ப்ரூஃப் வச்சுட்டு போகிறச்சேன் பாருங்கள், கவர்னர்கிட்டே போகிறோம், கவர்னர் டாக்டர்னால இந்த சிதம்பரம் வந்து ஒரு பெரிய குற்றம் பண்ணிருக்கான், அவங்க அப்பா கொலை பண்ணிருக்கான், இதை வந்து ராதா ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அந்த லிஸ்ட்டில் வந்து யார் அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா தாத்தா முத்தாத்தா அவங்களாம் எப்படி சமாதியானங்கிற லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் இந்த காலத்துக்கு உதவாது, அதோட 50 அடி தாண்டி அவர் குச்சிட்டுக்காருன்னா ஒலிம்பிக்லேயே அந்த மாதிரி கேஸ்லாம் இல்லை, ஒளி எல்லா ஒலிம்பிக்லேயும் ஹையஸ்ட் இதுவே உங்களுக்கு வந்து 10 அடி 15 அடி 20 அடி அப்படி தான் இருக்குது, உங்களுக்கு 50 அடிலாம் இருக்காது, அதனால இது வந்து ஈஸி கேஸு, தயவு செய்து நீங்கள் பர்மிஷன் தரலாம் எனக்கு அப்படின்றான். அப்போது அவனுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது, என்னென்னா அவனுடைய மச்சான் ஒருத்தன் ராயல் நேவியில் ஒர்க் பண்ணுறதுனால அவன் வந்து ஒரு விஷயம் சொல்கிறான், அது மாதிரி நோபல் வந்து அங்கே இருக்கானாலும் எல்லோரும் பிஸியாக இருக்காங்க, கவர்னர் பிஸியாக இருக்காங்க, லீக் பண்ணிடுறான் விஷயத்தை, லீக் பண்ணவுன்னா அந்த லீக் வச்சுட்டு இவன் விட்றான், இவன் சொல்கிறான் கவர்னர் சொல்கிறான், எனக்கு கவர்னர் எனக்கு தெரியும், எனக்கு கவர்னர் அஃப்கோர்ஸ் கவர்னர் இஸ் டாப் மோஸ்ட் பர்சன் டாப் மோஸ்ட் பதவி, இருந்தாலும் பேரம் நடக்குது, நீ வந்து எனக்கு சிதம்பரத்தை கொடு, நான் நீ வந்து கேபிள் விஷயம் இது வரைக்கும் யாரும் சொல்லலை, நீ நோபல் விஷயம் யாரும் சொல்லலை, இது வந்து உனக்கும் கடற்படைக்கு தான் தெரியும், உனக்கு இங்கிலாந்துக்கு தெரியாது, இங்கிலாந்துக்கு அரசு தெரியக்கூடாதுன்னா செக்ரட்டரி இஸ் நோன் டு மீ, செக்ரட்டரி இஸ் ஹோம் செக்ரட்டரி இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், அவரால் தான் நான் சென்னைக்கே வந்தேன் மெட்ராஸ்க்கே வந்தேன் நான், அவரை சொல்லி விட்டுருவேன், இல்லை உனக்கும் எனக்கும் இது பேரம் பேசிக்கலாம், நீ வந்து கரையிலானு சிதம்பரத்தை எனக்கு கையில் கொடுத்துரு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து நோபலை வச்சு நான் என்ன பண்ணிக்குவோம் இஷ்டம் அப்படின்னு சொல்லி விட்டான், இது ஒரு பேரம் அப்படின்றான் லாங்டன்.
லாங்லேனுக்கு ஒரே குறிக்கோள் ஈக்குவோ, வேற ஒன்றும் இல்லை. எப்படி அவன் பிடிச்சாங்க, எப்படி அவன் எனக்கு சேலஞ்ச் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு இது. ஆக்சுவலாக எப்படி பண்ண முடிச்சோன்னா, சரி அந்த நாள் வருது. அதாவது கப்பலில் வராங்க, கப்பலில் வந்தோடனே அது என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்போர்ட் கப்பல் வந்து அப்போது ராயல் கனடா எக்ஸ்பிரஸ் ஒரு கப்பல் பேர், அது கனடா எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க. அது வந்து கனடா மெயில், அதாவது மெயிலில் கொண்டு வர கப்பல் ஆக்சுவலாக அது. அந்த மெயில் டிரான்ஸ்ஃபர் ஆகி நோபிளும் சிதம்பரம் அதில் வரதான் நியூஸ் வருது அவங்களுக்கு. அந்த கப்பல் சென்னை வருது. சென்னையில் வந்தோடனே ராதையும் கந்தனும் வெயிட் பண்ணுறாங்க. இவன் வரான், யார், லாங்டன் வரான். டிஐஜி லாங்டன் வந்து ரொம்ப கையில் கடி கொம்பு இதெல்லாம் வச்சுட்டு இப்போ பெரிய மேஜ் இதோட மிடுக்கோடு வரான். இப்போ கூடவே முத்து வரான். முத்து திட்டுறான் ராதையை, நான் கேட்டியா, அப்போவே சொன்னேன் இவன் பெரிய திருடன், முழிக்கிறான், மாட்டிக்கிறான், இப்போ இனிமேல் அவ்வளோதான் அவன், என்னை கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் கேட்டேன், கேட்கல, இப்போவும் ஒன்றும் குறைஞ்சி போகலை, இப்போவும் சொல்கிறேன், நான் உன்னை மன்னிச்சிடுறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் அவன் எப்படியா போட்டோம் அப்படின்றாங்க. தூண் துப்புரா, நீ எல்லாம் மனுஷனாக சொல்கிற, அத்தை பையன் சொல்லிக்கிற தவிர வேறு வேஸ்ட் நீ அப்படின்னு சொல்கிறா வேறு. அப்படியே அவங்க அவனுக்கு வந்து அதெல்லாம் ஏறல, அவனுக்கு உள்ளே போகிறாங்க. கப்பல் வருது, கப்பல் உள்ளே போகிறாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இறங்குறாங்க, எல்லோரும் இறங்குறாங்க, யாரோ லேடிஸ் இறங்குறாங்க, யாரோ ஜென்ஸ் இறங்குறாங்க, எல்லோரும் இறங்குறாங்க. ஆனால் சிதம்பரம் காணும், சிதம்பரம் காணவே காணும். லண்டன் தேடுதல்னு தேடுறான் கப்பலுக்குள்ளே, கிடைக்கல. என்ன சிதம்பரம் என்ன காரியம் யாரும் தெரியல. இது முடிஞ்ச உடனே ராதையும் கந்தனும் கூட சொல்கிறேன், எங்கே வச்சு போனோம்னா, அவன் என்ன எங்கேயோ ஒழிச்சு போயிட்டான் போகிறீங்க, விட்டுருவான் விட்டுருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க போகிற சொன்னோன்னா, அப்போ இந்த ராதையும் கந்தனை மாத்திரம் திருப்பியும் வண்டி எடுத்துட்டு எந்த வண்டி இருந்து வீட்டுக்கு போகிற போகிறாங்க. போகிற சமயத்தில் அப்போ ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து கூப்பிட்றாரு, உங்களை நோபிள் மேடம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மேடம் நோபிள் யாருங்க கேட்குறாங்க. இந்த மாதிரி பொண்ணு பண்ணிட்டு இல்லையா, அந்த பொண்ணு வந்துருக்கு, இப்போ தான் போனான், கப்பலில் இறங்கி போயிருக்க, உள்ளே போயிட்டான், அவங்க போகிற சொல்லிட்டு போனாங்க. இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் அவங்க இருந்தாங்கன்னா ஐஸ்வரன் சொன்னாங்க, கந்தனும் ராதாவும் இருந்தால் ஐஸ்வரன் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே போகிறோம், நீங்கள் வாங்க, எங்கூட வாங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. நோபிள் கந்தனம் தானே, அவங்க விஷயத்தில் அவங்க சிதம்பரம் விஷயம் தெரிஞ்சுப்படும் இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க அவங்க பார்க்க போகிறாங்க. இந்த சமயத்தில் லாங்டனுக்கு ஒரு இன்விடேஷன் வருது, அடுத்த நாள் சாயங்காலம் ஒரு பெரிய விழா நடக்குது, வெற்றி விழா, வெம்டனையின் வெற்றி விழா, வெம்டனை வீழ்த்திய வெற்றி விழா நடக்குது கோட்டையில். எல்லோரும் வரணுன்றாங்க, எல்லோரும் போகிறாங்க. அவன் போன உடனே இவனுக்கு வந்து கொஞ்சம் வெறுப்பு இருக்குது, பட் எப்படியும் அரெஸ்ட் பண்ணிடலாம். அரெஸ்ட் பண்ணிவிட்டு 50 அடி தூரம் குதிச்சான் பார்த்தீங்களா, அந்த ஒரு இஷ்யூ போகிறோம் அவனுக்கு, என்னதான்னு அவனை கொலை குற்றம் போட்டு அவனை போட்டுடலாம் ஐடியா போட்டுட்டு இவன் ஜாலியாக போட்டு கொஞ்சம் மனசில் இது பண்ணி கொஞ்சம் கெத்தோடு போகிறான் லாங்டன். போன உடனே அங்கே வரக்கவே இந்த நோபிள் இருக்காங்க, அங்கே கவர்னர் இருக்கார், கவர்னர் ஒய்ஃப் இருக்காங்க, எல்லாரும் கோட்டையில் வந்து நிறைய ராஜா திவான் எல்லாம் காத்துருக்காங்க. நிறைய ராஜா இருந்தாங்க அப்போலாம் அந்த காலத்தில், அந்த ராஜாவோட மனைவிகள் என்ன அந்த மாதிரி எல்லாம் காத்துருக்காங்க. எல்லாம் போய் காத்துற சமயத்தில் பெரிய நேவி கேப்டன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. பிரிட்டன் வெயிட் பண்ணுற சமயத்தில் அவங்க வந்து உங்களுக்கு இது பெரிய அச்சீவ்மெண்ட் போட்டுக்கோ, நம்ம எம்டன் வந்து நம்மளுக்கு தூக்கமே கொடுக்கல, எனக்கு தூக்கமே போச்சு, எனக்கு மாதிரி தூக்கம் போல, இந்தியாவில் உள்ள அத்தனை பேரும் தூக்கம் போச்சு, எல்லோரும் கிண்டல் பண்ணிங்க எங்களை பிரிட்டிஷ்காரங்களை பார்த்தீங்களா, ஒரு சின்ன எம்டன் வந்து இவ்வளோ பெரிய படையை அழிக்கிறது பார்த்தீங்களான்னு கிண்டல் பண்ணிங்க, ஆனால் அந்த எம்டன் நாங்கள் அழிச்சிக்குவோம், அது வெற்றி விழா கொண்டாடுறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஒரு கும்பை வச்சுட்டு அனௌன்ஸ் பண்ணுற சமயத்தில் அப்போ வந்து உங்களுக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட் கோர்ஸ் என்ன பண்ணுறோன்னா, ஒரு புது விதமான என்டர்டெயின்மெண்ட் காமிக்க போகிறோம் உங்களுக்கு அப்படின்றாரு. அந்த புது விதமான என்டர்டெயின்மெண்ட் வந்து என்னென்னா, அந்த என்டர்டெயின்மெண்ட் தான் லாங்டனை பதில் பேசாமல் வாயை முடிண்டு கம்முன்னு திரும்பி போக வச்சுது. அது என்ன என்டர்டெயின்மெண்ட் வந்து நீங்கள் புஸ்தகம் படித்து செஞ்சுங்க, சொல்லிடுறேன், அதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த கதையை முடிஞ்சு போடுறது. கதையை முடிச்சு போனவுடனே இந்த மாதிரி நோபிள் வந்து ராதை வீட்டுக்கு வரா. ராதையோட பார்த்தோம்னா, ராதையை பார்த்தோம்னா திரும்ப உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டசாலி, நீ நான் வந்து எனக்கு இந்த அனுபவம் போகிறனுக்கு எனக்கு சிரமத்தோட அனுபவம் வந்து ரொம்ப பெரிய அனுபவம் அது, யார் வாழ்க்கையில் இந்த அனுபவத்துக்கு நான் நினச்சி பார்த்துட்டே இருந்தாலே போகிறோம், எனக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை, என்ன அடுத்த ஜென்மம் கிடச்சதுன்னா அதில் யாவும் சேரப்பாவும் சொல்லிட்டு அவள் பைபை சொல்லிட்டு அவள் போயிடுவாங்க. ஆக்சுவலாக ராதையும் வணக்கம் போட்டுருவாங்க. இந்த எம்டன் கதி இதை பற்றி மரியா வெய்னாண்டு அப்படின்னு ஒரு கவிஞர், மரியா வெய்னாண்டு கவிஞர், கவிதா ஏன் கவிஞர்னு தெரியாது எனக்கு, சொல்லியிருப்பேன். அந்த கவிஞர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய கவிதை எழுதுறார், எதனா எம்டன் பற்றி எழுதுறார். பாருங்கள், எம்டன் வந்து ஒரு அன்னப்புறவை, கடலில் மிதக்கும் அன்னப்புறவைன்ற பேரில் அதை பற்றி எழுதுறார். அது ஏன்னா அதை வந்து இங்கிலீஷில் படுத்தி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் கொண்டு வந்து அதுலேருந்து தமிழ் கொஞ்சம் படுத்து கொஞ்சம் தமிழ் கொடுத்தேன். எம்டன் 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 எமனியம் எம் வெல்லும் எம்டன், எம்டன் எங்கள் காதல் பறவை, எம்டன் எங்கள் கனவு கவிதை,
எம்டன் எங்கள் மூச்சின் காற்று, எம்டனின் எதிரிக்கு மூச்சே போச்சு. இதுதான் அந்த மரியா வேணாண்டேன கவிதை இது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பயத்தை உருவாக்கி சிருஷ்டிச்சு இதை கொடுத்தது இந்த எம்டன் கதை. இதுக்கு நிறைய பேர் உதவி பண்ணாங்க சொன்னவங்களுக்கு. ஆனாலும் இதில் வர தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமான விஷயங்கள், நிறைய தகவல் கொடுத்துருக்கேன். இதில் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அப்போ ஒன்று ட்ராம், மயிலாப்பூர்லேருந்து ட்ராம் எப்படி ஓடிச்சு, நெய்வேலி ஓடிச்சு, மயிலாப்பூரில் எத்தனை மணிக்கு, 5:30 கரெக்டாக ஒரு ட்ராம் ஆரம்பிக்கும், கரெக்டாக ஜெனரல் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகுது, அந்த பீச் ஸ்டேஷன் இது இது வரைக்கும் போகுது. அந்த ட்ராம் பீச் ஸ்டேஷன் அப்போ இல்லைப்போ இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த பீச் வரைக்கும் போகும். போனவுடனே அங்கே பாட்டு திரும்பி வரும், ஆக்சுவலாக கோட்டைக்கும் இதுக்கும் இது வரும். அந்த ட்ராம் பற்றி விவரம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய விவரங்கள், சின்ன சின்ன விவரங்கள். எலக்ட்ரிக் பல்பு வந்து அப்போ தான் வர முதல் முதல்ல போட ஆரம்பித்தாங்க மெட்ராஸ் ஸ்ட்ரீட்டில்லாம். அது மயிலாப்பூர் சீட்டில் தான் முதல்ல போட ஆரம்பிச்சாங்க கேட்டால், மயிலாப்பூர் மெயின் ரோடு பீச் ரோடில் தான் போடலாங்க முதல்ல, கோட்டைக்கும் மயிலாப்பூர் மெயின் பீச் ரோடு தான் போட்டாங்க முதல் முதல்ல போட்டு. அந்த விஷயங்கள் எலக்ட்ரிக் பல்பு, டெலிஃபோன் வந்து 30 வருஷம் ஆச்சு 1914 ஆக்சுவலாக. ஆனால் 30 வருஷம் ஆனாலும் டெலிஃபோன் வந்து யாரும் சரியாக யூஸ் பண்ணல. 300 பேர் தான் மொத்தம், ஓரியன்டல் கம்பெனின்ற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி எக்ஸ்சேஞ்ச் வச்சு நடந்துருந்தது. ஆனால் என்ன, அந்த 300 டெலிஃபோன்லையுமே ஒருத்தர் பேச இன்னொருத்தர் கேட்கும், கிராஸ்டாக்கு வந்து அப்போ சர்வீஸ் கிடைக்கும், யார்கிட்ட ரகசியம் பேசவே முடியாது. எல்லோரும் கேட்கணுன்னா, எல்லோரும் சேர்த்து வச்சு பேசணுன்னா, அந்த மாதிரி நான் பேசுகிற மாதிரி இப்போ லைவ் பேசணுன்னா, அந்த ஒரு ஃபோனில் பேசினா அப்புறம் 10 பேர் 300 பேரும் கேட்கும். அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் அப்போ ஆக்சுவலாக டெலிஃபோன் இருந்தது. ஆனாலும் டெலிஃபோன் யூஸ் பண்ணாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும் போது பேசுகிறதுக்கு, பொதுவாக பேசி கூப்பிட்றதுக்கு அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. டெலிஃபோன் இருந்து டெலிஃபோன் பற்றி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்போது அந்த காலத்தில் உள்ள மேட்டர்கள்லாம் வந்து இதுக்கு போகிற போக்கிலேயே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மகுடாகமம் பற்றி ஒரு டீட்டெயிலாம் கொடுத்துருக்கேன். மகுடாகமம் டீட்டெயில் வந்து எப்படி எழுதப்பட்டது, எப்படி வரையப்பட்டது, யாருக்காக செய்யப்பட்டது, அந்த மாதிரி டீட்டெயிலாம் கொடுத்துருக்கேன். மனித ஜென்மம் எடுக்க எடுத்தப்பட்டது தான் மெயின். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் போல்வர் இன் நினைவாக கற்றாதீர்கள் பாரத இதனாலேயே. அந்த பழம்பெரும் நாட்டில் உள்ள மகாபிரிய தபசிகள்லாம் எப்படி தான் இருந்தாங்க, அவங்க என்னென்ன கற்றுக் கொடுத்தாங்க நம்மளுக்கு, அந்த கற்றுக் கொடுத்தது இன்னும் யாரை சில பேரே தான் ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து வெளியில் மேலை நாட்டவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. மேலை நாட்டவர்களுக்கு வந்து அவங்களுக்கு அப்போ கண்டுபிடிச்ச ஒரு லைட்டும், அப்போ கண்டுபிடிச்ச ஒரு டெலிஃபோனும், அப்போ கண்டுபிடிச்ச ஒரு இதுவாக தான் பேசு. இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும்னா, இதோ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், லைவ் பேசிகிட்டு இருக்கோம், இந்த லைவ் பேசுகிறது வரைக்கும் அவங்களுக்கு அவங்க கண்டுபிடிச்சது தான் எல்லாமே. அதெல்லாம் வந்து ஆச்சரியமாக பார்த்துருக்கோம் நம்ம ஆக்சுவலாக. ஆச்சரியமாக பார்த்தாலும் இருந்தாலும் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையா, நான் கேட்கல, அரவிந்தர் கேட்குறார் ஆக்சுவலாக, அரவிந்த மகரிஷி கேட்குறார். இதெல்லாம் தான் அரவிந்த் மனிதனுக்கு, இதுதான் மனிதனுக்கு இதுதான் கொடுக்கப்பட்ட கடமையான்னு கேட்குறார் அவர். அரவிந்தர் இல்லைங்கிறார் மகரிஷி அரவிந்தர். மகரிஷி அரவிந்தர் வந்து ஒரு பெரிய புரட்சி தலைவர் ஆக்சுவலாக, பெரிய இவர். அவர் வந்து கடைசியில் புரட்சியெலாம் விட்டுட்டு மகரிஷியா மாதிரி பாண்டிச்சேரியில் இருந்தார் ஆக்சுவலாக. அவர் கேட்குறார் அவர் இங்கிலீஷ்காரங்களை பார்த்திங்க, யூரோப்பியர்களும் கேட்டார், கேட்குறார் இதுதான் நான் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் நீ எங்கேயா இன்றைக்கா உன்னை தேடிருக்கியா, நீ உன்னை தேடிப்பார் அப்போ புரியும் நீ எதுக்கு வந்த, என்ன காரியத்துக்கு வந்தேன்னு கேட்குறாங்க. மனித பிறவி எதுக்கு எடுக்கிற, மனித பிறவி எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மேம்பாட்டு, மனித பிறவிலேருந்து 100 மேம்பாட்டுக்கு வரையணும் தான் மனித பிறவி எடுக்கிறது. மனித பிறவின்றது யாரும் கிடைக்காத வரம் அது. அந்த வரத்துலேருந்து 100 பிறவி இருக்கக்கூடாது, பிறவி வரக்கூடாதுன்றதுக்கோசம் என்னெல்லாம் பண்ணுவோம், அதுவும் பண்ணி ஆகணும். மனித பிறவியில் தான் தர்மம் பண்ணுறா, தர்மம் பண்ணணும், என்ன தர்மம், எல்லா தர்மமும் தர்மத்துக்கு ஏற்றாவது கரெக்டாக அமையணும் ஆக்சுவலாக. என்ன எழுதப்பட்டிருக்கோ அந்த பிறகு எழுத அமையணும், அதை வந்து நீ கழிக்கவும் கழிக்கணும். அந்த மாதிரிக்கு அதுக்கான ஒரு வரைய என்னென்ன வரைமுறைகள்லாம் இருக்கணும் அதையும் எழுதி வச்சுருக்கோம், அதையும் பார்த்துக்கோ அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த இதில் புக்கில் கொடுத்துருக்கேன் ஜென்ரலாக. இதோட இந்த வாய்ப்பளித்த சுபாஷினி அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்க தெரிவித்து கொண்டு, இதை பற்றி நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் கூட கேள்வி கேளுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். இல்லைனா எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க இந்த இதுலேயே. மெசேஜில் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு வந்து நான் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறேன். என்னுடைய வரைப்பு உதவி திவா வம்சதாரா.blogspot.in சில கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்கேன். சித்தர்காடு இந்த மாதிரிலாம் எப்படி வந்தது, ஏது வந்தது, விஷயம்லாம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் புஸ்தகத்துலேயே உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் கொடுத்துருக்கேன். புஸ்தகத்தில் நிறைய விஷயம் கொடுத்தவுடனே அந்த புஸ்தகத்தில் பார்த்து அந்த சித்தர்காடு விஷயம் பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். நீங்கள் சித்தர்காடு எப்படி வந்தது, ஏன் வந்தது, அந்த 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 கதை என்னெல்லாம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, அதையும் படிக்கலாம் நீங்கள். இதை தவிர ஒரு ஸ்பெஷலாக ஒன்று வேண்டிக்கிறோம் என்னென்னா, இன்று இருக்கும் நிலைமையிலே எல்லோரும் வீட்டில் இருக்கவும் விலகி இருக்கவும் சோஷியல் டிஸ்டன்ஸை கடைபிடிக்கவும், இந்த கரோனாவை விரட்டி அடிப்போம். கரோனா என்ற ஒரு குடும்பம் அரக்கனை விரட்டி அடிப்பது நம்ம கையில் தான் இருக்கிறது.
நம்மால் செய்ய முடியும் நாம் செய்வோம். எல்லோரும் நலமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.